மணிமொழியார் அவர்களோடு இரண்டரை கலந்து சிறப்பு செய்து எங்கள் உலகத்திற்குள் பெருமையை பெருமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். பெருமைக்குரிய பேராசிரியர் ஐயா அருணகிரி அவர்களை சில மணிக்குள்ள புகழஞ்சல் வழங்குமாறு அன்புடன் பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் கல்வி அமைச்சராக இருக்கிற காலத்தில்
மக்கள் எல்லாம் திட்டமிடுகிற போது டாக்டர் பட்டம் என்று சொல்வது மணிமொழியார் அவருக்கு மிக சாதாரணமானதுதான். ஏனென்றால் குடும்பமே ஒட்டுமொத்தமாக டாக்டர் குடும்பம் தான். எனவே அவருக்கு இன்னும் பெருமையாக ஏதாவது கொடுக்கலாம் என்று சொன்னால் ஒட்டுமொத்தமாக அன்றைய தினம் அவருக்கு பல்கலைக்கழகம் கொடுத்த அந்த பாராட்டு, அந்த பட்டத்துக்கு, அந்த விருதுக்கு ஒரு காரணகர்த்தாவாக இருந்த பெருமனிதர் நம்முடைய தஞ்சை தமிழ் பல்கலைக்கழகத்துடைய முன்னாள் துணைவேந்தர் ஐயா குமார் திருமலை அவர்கள். எனவே அவர்கள் நாங்கள் அவர்களை அவருடைய முதலாம் ஆண்டு நினைவிலே மணிமொழி அவருடைய சிந்தனையை பகிர்ந்து கொள்வதற்கு பொருத்தமான மனிதராக நாங்கள் அவர்களை கருதினோம். எனவே அழைத்தோம். அழைத்த மாத்திரத்திலே வந்தார்கள். அவர்களை பற்றி ஒரே வார்த்தை சொல்வதென்று சொன்னால், எதையாவது கொடுத்து அரசு பதவியிலே வாழ்ந்துவிட முடியுமா என்று கருதுகிற இந்த காலத்தில், நேற்று படித்த காலத்திலும் இன்று பார்த்த காலத்திலும் எதுவும் வேண்டியதில்லை, பதவியே வேண்டாம் என்று தூக்கி எறிந்த முதல் மாபெரும் சக்தியாக திகழ்ந்தவர் நம்முடைய நான்கு புதியத்தர் ஐயா துணைவேந்தர் திருமலை அவர்கள். எனவே அவர்கள் மணிமொழியானாரை பேசுவதற்கு பொருத்தமான எனக்கு அறிவோம். அந்த வகையிலே அவர் வந்திருக்கிறார்கள். அவர்களை நம்முடைய பெருமையும் பாராட்டுக்குரிய திருக்குழு பறவையின் சார்பாக, நம்முடைய கார்த்திகேயன் மணிமொழியின் சார்பாக, மணிமொழியார் குடும்பத்தின் சார்பாக, ஆயிரவிசின் சங்கத்தின் சார்பாக, என்எம்கே அறக்கட்டளையின் சார்பாக, விகேகே அறக்கட்டளை சார்பாக, நியூ காலேஜ் சார்பாக அவர்களை அன்போடு வணங்கி மணிமொழியார் அவருடைய சிந்தனை பற்றி, அவருடைய உறவுகளை பற்றி, அவருடைய பெருமைகளை பற்றி உரையாற்ற வாருங்கள் என்று அவர்களை அன்போடு அழைத்து அவர்கள் அழைத்து பெருமைப்படுவோம். பதினாறு அடி பாயும் என்பதை போல
பலநூறு அடிகள் பாய்ந்த திரு கார்த்திகேயன். சில நேரங்கள்ல தகப்பனார் ரொம்ப நல்லா இருப்பாரு, பிள்ளைகள் கொஞ்சம் ஒரு மாதிரியா இருப்பான். அப்ப அது என்ன விளக்கம் கேட்டா நான் சொல்லுவேன், ஏற்கனவே இந்த 8 அடி பாய்ஞ்சாதான் 16 அடி பாய முடியும். எப்படி தகப்பனார் 32 அடி பாய்ஞ்ச பிறகு இவர் எப்படி பாய்வாரு அப்படின்னு ஒரு பிரச்சனை வருது. ஆனால் இந்த பிள்ளைகள் 32 அடி பாய்ந்த மணிமொழியன் அவர்களுடைய வாரிசுகள் 64 அடி பாய்வார்கள். அதனால மணிமொழியன் அவர்கள் காலமான போது இந்த உலக திருக்குறள் பேரவை பற்றி என்னுடைய மனதிற்குள்ளே ஒரு சின்ன அது என்ன ஆகும் என்றெல்லாம் ஒரு சிறு ஐயப்பாடுகள் இருந்தது. ஆனால் இப்போது அதெல்லாம் எதுவும் இல்லை, அது எப்போதும் போல அப்படியே நடந்து கொண்டிருக்கும் என்பதை அவருடைய குடும்பத்தினர் முக்கியமாக நம்முடைய கார்த்திகேயன் அவர்கள் காட்டிவிட்டார். அவர்களே இங்கே எனக்கு பேசுவதற்காக வந்து கொண்டு இருக்கக்கூடிய இங்கேன்னு கேட்டேன், அவர் இலங்கையிலிருந்து பறந்து வந்துகிட்டு இருக்கார். இலங்கையிலிருந்து சென்னை வந்து, சென்னையிலிருந்து மதுரை வந்து, மதுரையிலிருந்து இலங்கையிலிருந்து சென்னை வந்துடலாம், சென்னையிலிருந்து மதுரை விமானத்துக்கு வந்துடலாம், மதுரை விமான நிலையத்திலிருந்து ஒருவேளை நாளை பொழுது விடிந்து விடலாம். அதனால கவலைப்படாதீர்கள், அவர் வருகிற வரை நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் எப்பேற்பட்ட ஒரு அழகிய திருமுகத்தையும் ஒரு மனிதனால் 40 மணித்துளிகளுக்கு மேல் பார்க்க முடியாது. நம்முடைய இல்லத்தரசிகள் எல்லாம் 30 ஆண்டுகளாக 35 ஆண்டுகளாக இந்த பரிசீலனை பார்க்க வேண்டும் என்றால் அவர்கள் பொறுமையின் சிகரம் பூமி மாதா, அதெல்லாம் அவங்க பார்க்கறாங்க. கோலப்படாதீங்க, என்னுடைய எப்போது முடிக்க வேண்டும் என்று அந்த போது வருகிறதோ அப்போது நான் முடித்து விடுவேன். அதனால் இங்கே எந்த விதமான பயமும் கிளேசமும் பீதியும் இல்லாமல் இந்த அரங்கத்தில் அமைதியாக இருக்கப்படி கேட்டுக்கொள்கிறேன். இங்கே திரு டாக்டர் ஹரிவாசன் அவர்களே, திரு சங்கரபாண்டியன் அவர்களே, கல்யாணராஜன் மணிமொழியன் அவர்களே, டாக்டர் திருமதி அனுராதா கணேசன் அவர்களே, நிகழ்ச்சி தொகுப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பிற்குரிய மார்ஷல் முருகன் அவர்களே, திரு அசோக் ராஜ் அவர்களே, இங்கே வந்திருக்கக்கூடிய பெருமக்களே, அதில் முக்கியமாக மதுரை நகரத்தினுடைய மருத்துவர்களிடம் மிக முக்கியமானவர் நீங்கள் துணைவேந்தர் யார் வேணாலும் ஆயிடலாம், ஒரு 30 வருஷம் சர்வீஸ் பண்ணிடலாம், கொஞ்சம் நல்லா ஒரு அகாடமிக் அக்காம்ப்ளிட்மெண்ட்ஸ் இருந்தால் அவர் ஆகலாம், அப்புறம் கொஞ்சம் அனுபவம் நிர்வாக அனுபவம் இருக்கணும், இதெல்லாம் இருந்தால் துணைவேந்தர் ஆகலாம், இதெல்லாம் இல்லாமல் ஆகலாம், அது வேற கதை. நான் என் கதையை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனால் உறைவேந்தர் ஆக முடியுமா? உறைவேந்தர் ஆகணும்னா என்ன பண்ணணும்னா பல ஆண்டுகள் உட்கார்ந்து எழுதி எழுதி அந்த மூல நூல்களை எல்லாம் அதை எழுதி அதை தீர்த்த பிறகுதான் ஒருவருக்கு உறைவேந்தர் என்ற பட்டம் கிடைக்கும். எனவே இந்த உறைவேந்தர் என்ற பட்டத்தை பெற்ற அவ்வை துரைசாமி பிள்ளை அவர்களுடைய திருமகனார் அவ்வை மேகண்டார். இருக்கக்கூடிய அன்பிற்குரிய காவல்துறையினுடைய முன்னை தலைவர் திரு காசிம் அவர்களே, இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு. ஏன்னா அவருக்கு தான் அண்மையில அந்த தர்மாயின் மகாபாரதம் என்று ஒரு புத்தகத்தை வெளியிட்டு தர்மா சதர்மா என்ற புத்தகத்தை அவர்கள் வெளியிட்டார்கள். அவர்களே இந்த அரங்கத்தில் கூடியிருக்கின்ற சான்றோர் பெருமக்களே, மணிமொழியன் அவர்கள் மீது கொண்டிருக்கக்கூடிய அளவு கடந்த பற்றுதலின் காரணமாக தமிழ்நாட்டினுடைய பல பகுதிகளிலும் இருந்து இங்கே வந்து இந்த அரங்கத்திலே குழுமி இருக்கக்கூடிய அவருடைய நண்பர்களே, உறவினர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய நம்முடைய சாரதா நம்பியாரன் அவருடைய திரு மகளார் அவர்களே, சித்ரா அவர்களே, அன்பிற்குரிய பேராசிரியர் அருணகிரி அவர்களே, பேராசிரியர் சிவனபாண்டியன் அவர்களே, செந்தூரன் அவர்களே, கவிஞர் முத்துவேகர் அவர்களே, இப்படி பரவலாக என்னுடைய கண்களில் ஏற்படக்கூடிய எல்லா அவர்களே சொல்லாமல் விட்டுவிட்டால் அவர்களும் அவர்களே, இப்படி யாருடைய பெயரையாவது குறிப்பிடாமல் நான் விட்டிருந்தால் அந்த அவர்களே, எல்லோருக்கும் உள்ள இனிய வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த அரங்கத்துக்குள்ளே நுழைந்த போது இதுல கொஞ்சம் பேர் தான் இருந்தார்கள், ஒரு சிறிய கூட்டம் இருந்தது. நான் கொஞ்சம் இன்னும் குறைவாக இருக்கிறது என்று ஒரு நிமிடம் யோசித்தேன், குறைவாக இருந்தால் உட்கார்ந்து கொண்டு பேசிவிடலாம், அது மிக எளிமையானது என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன். ஆனால் நேரம் ஆக ஆக கூட்டம் அளவு கடந்து வந்து இப்போது இடம் இல்லாமல் மக்கள் நின்று கொண்டிருப்பதை பார்க்கிற போது எனக்கு இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கியத்துவத்தை நான் நன்றாக புரிந்து கொண்டேன். மதுரை நகரத்தினுடைய அந்த முக்கியமான பேச்சாளர்கள் பிரமுகர்கள் ஒருவரான ஜான் மோசஸ் அவர்கள் வந்து 3 வரிசையிலே அமர்ந்திருக்கின்றார். இப்படி பலரும் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியிலே
மணிமொழியன் அவர்களை பற்றியும் அவரை உருவாக்கிய அவரால் போற்றப்பட்ட திருக்குறளினுடைய சில செய்திகளை பற்றியும் உங்கள் முன்னே நான் என்னுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முதலில் மணிமொழியன் அவர்களை பற்றி நம்முடைய திருக்குறள் நம்பி அகமுடைய நம்பி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். இவரெல்லாம் வந்து மணிமொழியனாலும் அவர் கையா படித்துக் கொண்டிருந்த பேசிக்கொண்டிருந்த திருக்குறள் என்ற மாபெரும் தமிழ் மனிதர் தமிழ் மக்களுடைய அடையாளத்தினாலும் திருக்குறள் என்னன்னு கேட்டீங்கன்னா அது வந்து தமிழர்களுடைய லோகோ சென்ட்ரிசம். எல்லாத்துக்கும் ஒரு லோகோ இருக்கும், ஒரு அடையாளம் இருக்கும், ஒரு முத்திரை இருக்கும். அது போல திருக்குறள் என்பது தமிழ் மக்களுடைய ஒரு லோகோ அல்லது அடையாளம். எனவே அதன்பால் கொண்ட ஈர்ப்பின் காரணமாக இவ்வளவு பெருமக்கள் இங்கே வந்து குழுமி இருப்பது என்பது ஒரு பெரிய சிறப்புக்குரிய விஷயம். இந்த 10-15 நாட்களுக்குள்ளே நான் அநேகமாக எல்லா நாட்களிலேயும் நான் மேடைகளிலே தோன்றியிருக்கின்றேன். காரைக்குடியிலே போய் ஒரு கருத்தரங்கத்திலே பேசினேன், பிறகு திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் போய் 3 மணி நேரம் கல்லூரி ஆசிரியர் பெருமக்களை வறுத்து எடுத்து விட்டேன். அவங்க வரைக்கும் பூரா பையனை வருகிறதா அவங்க அவர்களை கொடுத்துருக்காங்க. அதனால வாத்தியாருக்குமே பெரிய வாத்தியார். நான் இன்றைக்கு காலையில் ஒரு நிகழ்ச்சி பல்கலைக்கழகத்தில், பிறகு 3 மணிக்கு வீட்டுக்கு வந்தேன், இப்போது இங்கே வந்துவிட்டேன். இது முடிந்த பிறகும் எனக்கு திரும்பவும் எங்களுடைய குடியிருப்பகுதியில் இன்னொரு நிகழ்ச்சி இருக்கிறது. நான் ஓய்வு பெற்றவன் என்று சொன்னால் நீங்கள் நம்புவீர்களா? அவ்வளவு நெருக்கடிகளிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மிளி துணைவேந்தராக இருந்த போது நான் அது எப்படா அந்த பதவி முடியும் நினைச்சேன். எல்லாம் எக்ஸ்டென்ஷனுக்கு ட்ரை பண்ணுவாங்க. பதவியில் இருக்கும்போது இன்னொரு முறை நீட்டிப்பு, நீங்கள் நீட்டிப்பு கேளுங்கள் என்று என்னிடமும் சொன்னார்கள். நான் வந்து கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு கேட்காமல் சொல்லாமல் கொள்ளாமல் மூட்டையை கட்டிவிட்டு மதுரைக்கு வந்து விட்டேன். என்றாலும் கூட அந்த நிகழ்ச்சிகளிலே நாம் பங்கேற்பது, திருக்குறளை பற்றி சிந்திப்பது என்பது நம்முடைய வாழ்க்கையினுடைய அம்சங்களில் ஒன்று என்பதனால் நான் இந்த நிகழ்ச்சிக்கு வந்து சேர்ந்தேன். திரு மணிமொழியன் அவர்கள், நான் ஒரு மிக இளைய ஆசிரியனாக மதுரை பல்கலைக்கழகத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த ஒரு காலத்தில் அவர்கள் எங்களுடைய நாகமலை புதுக்கோட்டை பகுதிக்கு வந்தார். வந்து அங்கே அமைந்திருந்த மாண்புமிகு அமைச்சர் திரு வருவாய்த்துறை ஒருவரை பார்த்தோம்,
இனிமேல் தக்கார் ஒருவரை பார்க்க போகிறோம் என்று சொன்னார். தக்கார் தகவலர் என்பது அவர் அவர்தம் எச்சத்தால் காணப்படும் என்று அந்த குரட்பாவை வைத்து சுருக்கமாக சொன்னார். சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் சொன்னாரு, இல்ல இவரும் நல்ல மனுஷன் தான், இன்னைக்கு என்னமோ நம்ம போன நேரம் சரியில்லை என்று அவரை சமாதானம் செய்து கொண்டார். இங்கே வந்து பார்த்தோம், அவருடைய அந்த அறையிலே அவர்கள் உட்கார்ந்திருந்தார். நல்ல நண்பகல் நேரம், வந்து பார்த்த உடனே மனத்திற்கும் நாவிற்கும் இனிய ஒரு மோர் கொடுத்து உட்கார வைத்து என்ன என்று கேட்டார். இவர் நம்முடைய நண்பர், பல்கலைக்கழகத்திலே பேராசிரியராக இருக்கின்றார், இவர் ஒரு நூல் எழுதி இருக்கின்றார், அதை வெளியிட வேண்டும் என்று உடன் வந்த நண்பர் சொன்ன போது மணிமொழியனார் அவர்கள் சொன்ன முதல் வார்த்தை, அதுக்கு என்ன சிறப்பா நடத்திடுவோம், அதை நல்லா நடத்திடுவோம், சிறப்பா பண்ணிடுவோம் என்று அவர் சொன்னார். எனக்கு அது மிக பெரும் வியப்பாக இருந்தது. அது என்ன புத்தகம், நான் யாரு, என்ன சார்புல உள்ளவன் என்பதை பற்றி எல்லாம் கவலைப்படாமல் தமிழ் இலக்கியம் பற்றி எழுதப்பட்ட ஒரு நூல் என்பதனால் அதை உடனே வெளியிடுவதற்கு அவர்கள் மனமோந்து முன்னார். நம்முடைய சங்க இலக்கியத்திலே ஒரு இடத்துல ஒரு புலவன் சொல்லுகிறார், நீ பசி பட்டினியிலே வாடி பல காவதம் தூரம் நடந்து சென்று பல ஊர்களை கடந்து அந்த மன்னனுடைய ஊருக்குள்ளே நுழைந்து அவனுடைய அடையா வாயில் அவன் அருங்கடை குறுகி அப்படி நீ உள்ளே நுழைந்து போகிற போது அந்த மன்னன் இருப்பான், அவனை பார்த்து நீ உன்னுடைய வறுமையை பற்றி எதுவுமே சொல்லாமல் சொல்ல தொடங்கும் முன்னர் நீ சில மொழியா அளவை மாசில் காம்பு சொலித்து தன்ன அறுவை ஓடி பாம்பு வெகுண்டன்ன தேரல் நல்கி அன்றே விடுக்கும் அவன் பரிசில் என்று சொல்லுவான். அப்ப உள்ள போய் பார்த்த உடனே உனக்கு அவன் ஆறுதலான மொழிகளை அந்த மன்னன் சொல்லுவான் என்று ஒரு மன்னனை பற்றி சங்கப்புலவர் பாடியது பொய்யாக இருக்குமோ புனைந்துறையாக இருக்குமோ என்று ஐயத்திற்கெல்லாம் இடமில்லாமல் தங்க புலவர்கள் சொன்னது உண்மைதான் என்பதை 20 நூற்றாண்டுகளுக்கு பிறகு மணிமொழியன் அவர்கள் நிரூபித்தார்கள். எனவே சங்க இலக்கியத்தில் சொன்ன ஒரு செய்தி அது சரியா தவறா உண்மையா பொய்யா என்றெல்லாம் நாம் ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, அது உண்மைதான் என்று காட்டுகின்ற முறையிலே மணிமொழியனார் தன்னுடைய வாழ்க்கை அமைத்துக் கொண்டிருந்தார். உடனே அவளை உதவியாளர் அழைத்தார், நம்ம புத்தகத்தை வெளியிடுறது நம்ம புத்தகம் தான், அது ஐயாவோட புத்தகத்தை வெளியிடுறோம், எல்லா ஏற்பாடும் பண்ணியிருக்கோம், நம்ம புத்தகம் சொன்னார். நான் நினைத்தேன் புத்தகத்தை வெளியிட்டு அந்த விழாவை மட்டும் நடத்தி விடுவார் என்று நினைத்தேன். அப்போது பிறகுதான் தெரிந்தது புத்தக வெளியீட்டு முடிந்த பிறகு எல்லோரையும் கீழே அழைத்து கொண்டு போய் எல்லோருக்கும் உணவு வேறு அவர் ஏற்பாடு செய்து கொடுத்த போது வந்தவர்கள் சொன்னால் சீக்கிரம் என்ன நிறைய புத்தகம் எழுதுங்க இந்த இடத்துலயே வெளியிட்டு விடாதீங்க, நாங்களாம் வந்து பேசிட்டு சாப்பிட்டுட்டு நிம்மதியா போறோம். ஏன்னா அந்த விழாவில் உட்காந்து கேட்கறதுல பெரிய விஷயம் இல்லை, முடிஞ்ச பிறகு அதுல பல பேருக்கு பல விதமான சிக்கல்களோட உட்கார்ந்து இருப்பாங்க. அப்ப அதெல்லாம் தீரணும்னா என்னன்னா அது முடிஞ்ச உடனே சாப்பாடு தான் மிக முக்கியமானது. எனவே அதையும் அவர்கள் மிக நன்றாக கணித்து வைத்திருந்தார். அப்படி மணிமொழியன் அவர்கள் தமிழ் பேராசிரியர்களுக்கு, தமிழ் இலக்கியவாதிகளுக்கு, தமிழ் கவிஞர்களுக்கு ஒரு சரணாலயமாக அமைந்திருந்தார் என்பதை பார்த்தோம். அவர் வந்து ஒரு வேடந்தாங்கல் போல, பறவைகள் வந்து கூடுகிற வேடந்தாங்கல் போல, நம்முடைய வேட்டங்குடியை போல, இந்த காலேஜ் ஹவுஸ் என்பது தமிழ் அறிஞர்களினுடைய சரணாலயமாக இந்த இடம் இருந்தது என்று சொன்னால் அது வந்து ஒரு மிகைப்படுத்தப்பட்ட கூற்று அல்ல, அது உண்மை என்று புரிந்து கொள்ள வேண்டும். எப்போ அதன் பிறகு ஒரு புத்தகம் வெளி, என்னுடைய புத்தகம் யாரு வந்தாலும் ஒரு கவிதை தொகுப்பு. அப்ப இது ஒரு வகையில் மன்னர்கள் இருந்து மூவேந்தர்கள் இருந்து தமிழ்நாட்டிலே தமிழ் மொழி செழிப்பதற்காக பாடுபட்ட ஒரு காலகட்டம் இருந்தது. இன்னொரு புலவர் சொல்றாரு, இப்போது மூவேந்தர்கள் இல்லை, வஞ்சியும் வரிதே, மதுரையும் வரிதே, உரந்தையும் வரிதே என்றெல்லாம் வரிசையா சொல்றாரு. சொல்லிட்டு அதுக்கு பிறகு 7 வள்ளல்களை பட்டியல் போடுறார் அந்த புலவர். அந்த பட்டியலாம் இப்ப சொல்ல முடியாது, நேரம் இல்லை, இருக்கும் நம்ம கொஞ்சம் வேகமா போகணும். அந்த பட்டியல்லாம் சொல்லிட்டு இவர்களெல்லாம் இப்போது இல்லை என்றாலும் நான் சொல்லுகிற இந்த மன்னன் ஒருவன் இருக்கின்றான், அவன் எழுவர் பூண்ட ஈகை சென்னுகம் ஒரு தான் தாங்கிய உரனுடைய நோடன். இவங்க ஒருத்தன் வந்து ஒரு குடும்பத்தை தாங்க முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கிற காலம் இது. 7 பேர் செய்த அரிய தொண்டினை, தமிழ்நாட்டை அவர்கள் 7 தூண்களாக நின்று காப்பாற்றிய அந்த அரிய பணியினை இப்போது ஒருவனாக இருந்து செய்யக்கூடிய ஒருவன் இருக்கின்றான் என்று ஒரு புலவர் சொல்லுவது மீண்டும் அது புனைந்துரை அல்ல. இன்னும் சினிமா பாட்டு எழுதிட்டான், புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே என்று. ஏன்னா யாரை பத்தி தான் என்ன எழுதுல, எல்லாத்துக்கும் பொய், அதெல்லாம் பொய்யே என்று
பாடிய பிறகு அது பொய் அல்ல உண்மை. அப்ப எழுவர் கொண்ட ஈகை சென்னுகம் உருதான் தாங்கிய உறவுடை நோன்றாள் என்றது மன்னனுக்காக சொல்லப்பட்ட செய்தியை நாம் மணிமொழியனுக்காக என்ற சொற்களை நாம் அப்படியே பயன்படுத்த அந்த அளவு அவர் செஞ்சிருக்கார். நான் வந்து சொல்ல, அதாவது செல்வந்தர்கள் எவ்வளவோ பேர் இருப்பார்கள், அவர்கள் எவ்வளவோ நற்காரியங்கள் செய்வார்கள், ஆனால் ஒரு இருவர் மட்டுமே அவர்கள் சார்ந்து இருக்கின்ற மொழிக்காகவும் அந்த மொழி பேசுகிற இனத்திற்காகவும் அந்த இனத்தினுடைய பண்பாட்டிற்காகவும் ஒரு பாடுபடுவார். இதற்கு பிறகு மூன்றாவதாக ஒரு நிகழ்ச்சி சொல்கிறேன். மூன்றாவது நிகழ்ச்சி என்ன என்று கேட்டால், கருத்தரங்குகளை யார் நடத்துவார்கள்? பல்கலைக்கழகங்கள் நடத்த வேண்டும். இன்னொன்று நடுவில் கேட்ட அந்த செய்தியின் தம்பி சொன்னாரு, மணிமொழியனார் அவர்கள் பேரால் ஒரு அறக்கட்டளையே உலக தமிழராட்சி நிறுவனத்தில் 1,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் நிறுவப்பட்டிருக்குது. அது விரைவில் அது செயல்பாடு உண்மையிலே அது ஒரு நல்ல செய்தி. நீங்க தமிழ் போல நான் துணைவேந்தரா இருந்திருந்தேன்னா உங்களை அங்கே போக விட்டுருக்க மாட்டேன். இப்போ நானே வந்து உங்கள்கிட்ட இங்கிருந்து பணத்தை நான் வாங்கிட்டு போய் தமிழ் பல்கலைக்கழகத்தில் நிறுவியிருப்பேன். அங்கேயும் அந்த அறக்கட்டளைகள் சீராக நடந்து வருகின்றன. நான் இருந்தபோது ஒரு வாரத்திற்கு 6-5 நிகழ்ச்சிகளுக்கு மேல ஒரே நாளில் 2-3 நிகழ்ச்சிகள் கூட நடந்ததெல்லாம் உண்டு. எனவே அந்த அளவிலே இந்த அறக்கட்டளை நிறுவி அவர்கள் இதனுடைய இந்த இதை பாராட்டுகிறார்கள். அப்ப பல்கலைக்கழகங்கள் தான் மாபெரும் அறக்கட்டளைகளை நிறுவுவதாகவும் அறக்கட்டளை நிறுவப்படுவதற்குரிய இடமாகவும் பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. மிகப்பெரிய கருத்தரங்களை பல்கலைக்கழகங்கள் தான் நடத்த முடியும். ஏன்னா அதுக்கான மேன் பவர் வேணும், அதுக்கான ஒரு மற்ற வசதிகள்லாம் வேணும். ஆனால் மணிமொழியன் அவர்கள் தனி நபராக நின்ற ஒரு ஆங்கிலத்தில் அடிக்கடி சொல்வார்கள், ஒரு மனிதன் ஒரே ஒரு சேனையாக இருக்கும், 1-man army என்பது போல மணிமொழியன் அவர்களுடைய மிக பிரம்மாண்டமான அவருடைய மாபெரும் பர்சனாலிட்டி, அவருடைய அந்த ஆளுமை ஒரு முறை இங்கு ஒரு மிகப்பெரிய உலக அளவிலான ஒரு கருத்தரங்கை இங்கே நடத்தினார். அந்த மூலையிலே கொடியேற்றினார்கள், ஊர்வலம் எல்லாம் வந்தார்கள். பிறகு அந்த கருத்தரங்கு மாநாடு நடைபெற்றது, அந்த பெரிய அரங்கத்திலே நடந்தது. பிறகு சின்ன சின்ன அரங்கங்கள் அமைத்து ஒரு உலக தமிழ் மாநாடு மாதிரி சின்ன சின்ன ஒரு பிளீனரி செஷன் நடந்தது. அதுக்கு சிறிய அமர்வுகள் நடந்தன. அந்த சிறிய அமர்வுகள் இந்த கல்லூரி விடுதியினுடைய பல அறைகளில் அமர் நடத்தி அந்த ஒவ்வொன்றுக்கும் அமர்வு தலைவர்கள் எல்லாம் போட்டு அதுல கட்டுரைகளை வாசிக்க செய்து, அவர் வந்து வெறும் இந்த காலேஜ் ஹவுஸினுடைய மேலாண்மை இயக்குனர் மட்டுமல்ல, அவர் ஒரு துணைவேந்தருக்கு நிகரான பணிகளை அந்த நாளிலே அவர் செய்தார். அதனால நான் சொல்ல மாதிரி துணைவேந்தர் ஆகிறது பெரிய விஷயம் இல்லை, துணைவேந்தர் ஆகாமலேயே துணைவேந்தரை போல காரியங்களை செய்வதற்கு தான் அதிக திறமை வேண்டும். மணிமொழியன்னா கூட அந்த திறமை இருந்தது பார்த்தேன். அப்போது நடந்த அமர்வுகள்ல ஒன்றிலே நானும் கூட சுழமி தாங்கி கட்டுரைகளை வாசிக்க செய்து, அதுக்கப்புறம் 2000 வருஷத்துல கிபி 2000 அந்த ஆண்டு பிறந்த போது உலக அரங்கில் திருவள்ளுவர் என்ற ஒரு பெரிய ஒரு கருத்தரங்கை பல நாட்கள், ஒரு 3-4 நாட்கள் நடந்த கருத்து சலிப்பே கிடையாது. ஒரு நல்ல விஷயத்தை சொல்லியாச்சுனார், அதை அவர் அப்படியே கேட்டுக்கொள்வார், அதை அப்படியே செய்வார். திருக்குறளுக்கு அவர் ஒரு நல்ல எடுத்துக்காட்டாக இருந்தார். ஒரு வாழ்க்கையே ஒரு அது அவருடைய திருக்குறளை அவர் படித்தார், அவர் திருக்குறளாக வாழ்ந்தார் என்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே அவர் அந்த சொன்ன கருத்துக்களை பேசுகிற போது விவாதிக்கின்ற விஷயங்களை மிக நன்றாக அதை மனதிலே வாங்கிக் கொண்டு அதை அப்படியே செயல்படுத்தக்கூடிய திறமுடையவராக நம்முடைய மணிமொழியன் அவர்கள் இருந்தார். அதாவது இப்ப எனக்கு இந்த இடத்துல நான் அந்த இன்னொரு பாட்டை சொல்ல முடியாது, சொன்னா நான் பேச முடியாம போயிடும். ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறாங்க நிறைய பேர். ஏன்னா எப்ப முடிப்பாருன்னு தெரியல, ஞான சம்பந்தம் என்ன வரல, அமைச்சர் பெருமான் வந்திருக்காரு, இப்ப அவர் எப்படி பேசணும், நீங்க பேசுற அதனால இவர் எப்ப முடிப்பாருன்னு தெரியல. உண்மையிலேயே ஔவையார் வந்து அதியமானின் மீது பாடிய அந்த இரங்கல் பாவை என்னால் இப்போது சொல்ல முடியும் என்றாலும் நான் சொல்ல விரும்பவில்லை. ஏனென்று சொன்னால் நான் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை உடையவன் என்பதனால் அதை நான் சொல்லவில்லை. அந்த கடைசி வரியை நான் சொல்லுகிறேன், இனி பாடுநரும் இல்லை, பாடுநருக்கு ஒன்று ஈகுநரும் இல்லை என்று ஔவையார் அந்த பாட்டை முடிக்கிறார். எனவே இப்படிப்பட்ட ஒரு மனிதர் வாழ்ந்தான் என்று எதிர்காலத்தில் சொன்னான் அதை நம்ப மாட்டார்கள் என்று மகாத்மா காந்தியை பற்றி ஹைன்ஸ் சொன்னதாக ஒரு கருத்து உண்டு. காந்தி போல ஒரு மனிதன் வாழ்ந்தான் என்று சொன்னால் எதிர்காலத்தில் மனிதர் நம்ப பொய் அப்படின்னு சொல்லுவாங்க என்று சொன்னவர் யார் என்று கேட்டால், எந்த ஒரு நம்ம நாட்டில் இருக்க அரசியல் தலைவர்கள் ஐன்ஸ்டீன் என்ற மாபெரும் அறிவியல் மேதை காந்தியை பற்றி சொல்லுகிறான். இப்போது மீண்டும் அதை மணிமொழியனார் அவர்களுக்கு கடன் வாங்கி சொல்கிறேன். மணிமொழியனாரை போன்ற ஒரு செல்வந்தர் இந்த மதுரை மாநகரத்தில் இருந்தார் என்று இன்னும் ஒரு 100 ஆண்டுகளுக்கு சொன்னால் அதை ஒருவரும் நம்ப மாட்டார்கள்.
ஆனால் அவர்கள் நம்பும்படியாக இந்த திருக்குறள் பேரவையுடைய செயல்பாடுகள் நூல்கள் வடிவத்திலே அது பொறிக்கப்படுகிற போது அது ஒரு நம்பிக்கைக்குரிய சான்றாக அமையும். எனவே அவர்கள் அப்படிப்பட்ட ஒரு மாமேதை, வாழ்க்கையே திருக்குறளாக ஆக்கிக் கொண்டவர். பேசும்போது திருக்குறளை பற்றியே பேசிக் கொண்டிருந்தார். அவருக்கு நான் இந்த பேசும்போது ஒரு தலைப்பு கேட்டாங்க. அது பேசுறதுக்கு தேதி கேட்கும் போது சில நேரங்கள் என்ன செய்வோம்னு கேட்டா டைரிய பார்த்து சொல்றேன்னு சொல்லுவோம். டைரியில ஒண்ணுமே இருக்காது, எல்லா நாளும் 30 நாள் ஃப்ரீயா தான் பேசுற. சப்ஜெக்டை பொறுத்து கடினமான சப்ஜெக்ட் காலையில ஒரு தெரியும் ஃபோன் பண்ணி 20 தேதி வந்து ஒப்பிலைக்கு முறை ஒரு பேஜ் பேர் வந்து நான் வந்து டைரியை பார்த்து சொல்றேன். நானும் இன்னைக்கு சொல்லிட்டேன், நீங்களும் நாளை காலையில கோயம்புத்தூர் போகணும், நாளை மறுநாள் அங்கே ஒரு சின்ன கூட்டம், ஒரு கான்ஃபிடென்ஷியல் மீட்டிங் ஒன்று இருக்கு. நம்ம நாட்டில் எதையும் ஒழுங்காக செய்ய முடியாத ஒரு பிரச்சனை. அப்போ அது யாருக்கும் சொல்லக்கூடாது, எதுக்கு போகிறேன் என்னன்னு சொல்லக்கூடாது. அப்புறம் பழையபடிக்கு நீ 20 தேதி கோயம்புத்தூருக்கு வாங்கன்னா என்னை போய் இந்த வயசான காலத்தில் போட்டு என்னை போட்டு இந்த இதில் இருக்கிறீங்களா, நான் டைரியை பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டு நான் டைரியை பார்க்கல, நைட்டு தான் பார்த்துட்டு அந்த தேதியில் நான் லண்டனில் இருக்கேன்னு ஒரு டூப் அடிக்கிறேன். அதுக்கு தேவன நம்ம கூப்பிடுவாங்க, 5-6 மாதம் இருக்கு. இங்கே நம்ம அசோக் ராஜ்யம் விவரம் கூப்பிடும்போது ஐயா நீ வந்து பேசணும்னாங்க. நான் சொன்னேன் மணிமொழியினாரை பற்றி ஒரு நிகழ்ச்சி என்று சொன்னால் நீங்கள் என்னுடைய அனுமதி பெறாமலேயே என்னுடைய தேதியை நீங்கள் கொண்டிருக்கலாம். என்னுடைய அனுமதி பெறாமலேயே அந்த என்னுடைய பெயரை நீங்கள் போட்டுக்கொள்ளலாம், தேதியிலே நீங்கள் போட்டுக்கொள்ளலாம். ஆனால் நான் பேசுகிறேன் என்று சொன்னேன், ஏதாவது ஒரு தலைப்பு கொடுங்க என்று சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அருமை உடைத்து என்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும்னு சொன்னார். அதை கொஞ்சம் திருப்பி போட்டுக்கணும். எப்படி போடணும்னா, பொருள் கொள்ளுவதற்காக பெருமை முயற்சி தரும் அல்ல, முயற்சி பெருமையை தரும். அந்த முயற்சியை வள்ளுவர் வந்து, அதாவது நம்ம தமிழ்நாட்டில் வந்து நான் வந்து மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் இருக்கிற போது நான் இந்த கருத்தை பதிவு செய்வது மிகப்பிக சிறந்தது என்று கருதுகிறேன். தமிழ் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தராக இருந்தபோது நான் ஒரு கோரிக்கையை அரசுக்கு அப்போது தமிழ் வளர்ச்சித்துறையின் வாயிலாக அனுப்பினேன். நான் அந்த கோரிக்கையில் சொன்ன மிக முக்கியமான செய்தி, இல்லந்தோறும் திருக்குறள் என்ற ஒரு திட்டத்தை நீங்கள் உடனடியாக அறிவிக்க வேண்டும், வீட்டுக்கு ஒரு திருக்குறள் புத்தகத்தை கொடுத்து விடுங்கள் என்று சொன்னேன். அதை படிக்கிறாங்களே, எப்படியும் ஒரு புத்தகம் நம்ம வீட்டிலேயே ரொம்ப நாளைக்கு இருக்கு. சரி, ஒரு நாளைக்கு என்னைக்காவது பொழுதே போகல, பிள்ளையோட சண்டை போட முடியல, மனைவியோட முரண்பாடு கொள்ள முடியல, இவர் என்னதான் செய்யறது, இது என்ன இருக்கு, ரொம்ப நாள் அந்த வீட்டுல கிடக்க, நீ எடுத்து பார்க்காம இருக்க மாட்டான். இதை வேற ஓசிய வேற ரசம் கிடைக்கிறது, இது எப்படி கொடுக்கறதுன்னு கேட்டாங்க. முக்கியமான ஒரு அரசு அலுவலர் பையன் திருக்குறள் எப்படி வீடுதான் கொடுக்கறதுன்னு அப்படி கேளுங்க என்கிட்ட. நான் ரொம்ப ஈஸியான வழி சொன்னேன், தமிழ்நாட்டுல 2.5 கோடி ரேஷன் கார்டு இருக்கு. அமைச்சர் வச்சு புள்ளி வர தவறா கொடுத்து அமைச்சர் அமைச்சர் வைத்து இப்படி பேசினார், அதனால ரொம்ப ஒன்னொன்னா கேட்டு. அந்த ரேஷன் கடைகளுக்கு திருக்குறள் புத்தகங்களை அனுப்பி விடுவோம். ரேஷன் கார்டுல திருக்குறள் கொடுக்கப்பட்டதுன்னு ஒரு சீல போட்டா முடிஞ்சு போச்சு. எல்லா வீட்டுக்கு ஒரு திருக்குறள் போயிடுது. ஒரு வீட்டில் 10 பேர் இருந்தால் 10 திருக்குறள், ஒரு வீட்டில் 1 ஆள் இருந்தால் 1 திருக்குறள், ஒரு வீட்டில் 2 பேர் இருந்தால் 1 திருக்குறள். அவருக்கு 2 திருக்குறள் கொடுக்க முடியாது. ஒரு 4 கோடி ரூபாய் செலவாகும் வச்சு அந்த திட்டத்துக்கு மதிப்பீடு செய்து நான் கொடுத்தேன். அது 2014 அம்மா அவர்கள் இருந்த போது. சரி, இப்போ என்னன்னா, இந்த திருக்குறளை அவர் தன்னுடைய வாழ்க்கையினுடைய நெறியாக அவர் கொண்டிருந்தார் என்பதை நான் பார்க்கணும். இப்போ இந்த பெருமை முயற்சி தரும் சார், கரெக்டா திரும்பி வந்துட்டேன்ல சார், ஐயா பார்த்துக்கிட்டே இருக்காரு, வெளியே போவேன், திரும்ப உள்ள வந்துடுவேன், வெளியே அப்படியே போயிட வேண்டியதானே, ரொம்ப நல்லதுதான், போக முடியாது, போட்டதை பாத்தீங்களா. அருமை உடைத்து என்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். வள்ளுவர் சொன்னார், அருமைன்னு போட்டதுனால அடுத்த வரியில பெருமைன்னு போட்டார். ஆனா உண்மையில இது எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னால், அருமை உடைத்து என்று அசாவாமை வேண்டும், முயற்சி பெருமை தரும், அவ்வளவுதான். அப்படிதான் அதை புரிஞ்சுக்கணும். ஒரு கவிஞருக்கு அந்த உரிமையெல்லாம் உண்டு. அப்போ என்ன இது அப்படின்னா, ஒரு காரியத்தை எடுக்கிற போது தொடங்குகிற போது அது வெற்றி பெறுமா, மிகப்பெரிய காரியமாக இருக்கிறதே என்றெல்லாம் சிந்திக்க கூடாது. அதை எப்படி செய்வது என்றுதான் சிந்திக்க வேண்டும். அப்படி சிந்தித்து முயற்சியிலே ஈடுபட்டால் அந்த முயற்சியே உங்களுக்கு ஒரு பெருமையை அது கொடுத்துவிடும் என்பது வள்ளுவருடைய கருத்து. பாருங்க, இப்ப நம்ம இந்த நூற்றாண்டுல இளைஞர்கள், முதியவர்கள், ஆண்கள், பெண்கள் எல்லோருடைய மனத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஆளுமை நிறைந்த ஒரு மனிதர் நம்முடைய முன்னைய குடியரசுத் தலைவர் அப்துல் கலாம் அவர்கள்.
அவருடைய வாழ்க்கை இந்த அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்ற குரற்பாவிற்கு அவருடைய வாழ்க்கை ஒரு மாபெரும் சான்றாக அமைகிறது. எப்படி என்று கேட்டால், அவர் ராமநாதபுரத்திலே படித்துவிட்டு இப்ப திருக்குறள் வந்து அதை சொல்லித்தர்றது நடத்துறது பேசுறது நிறைய நம்முடைய டெக்னிக்ஸ் எல்லாம் மாத்தணும். பொதுவா எப்படி வழக்கமா நாங்கெல்லாம் எப்படி அந்த காலத்தை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிட்ட அருமை உடைத்தென்ற அருமை, அருமை என்றால் கஷ்டமான முடியாத, உடைத்தென்று உடையதென்று அசாவாமை சோர்வுபடாமல் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும். இப்படி படிச்ச திருக்குறளை ஒருத்தனும் படிக்கணும், திருக்குறளை படிக்கணும் முதல்ல திருக்குறளை விட்டுறணும், அப்படி வெளியில ஒரு ரவுண்டு போய் வந்து அப்புறம் திருக்குறள் வந்து உட்காரணும். அப்பதான் திருக்குறள் வந்து கேட்கறனுடைய மனதில் போய் பதியும். அப்துல் கலாம் அவர்கள் தன்னுடைய ஊரை விட்டு புறப்பட்டு அவர் வந்து திருச்சியிலே சேர்ந்து படித்து 2 ஆண்டுகள் முடிந்த பிறகுதான் அவருக்கு தெரிந்தது, நாம் ஒரு அந்த என்னது அந்த மிசைல் இன்ஜினியராக ஒரு ஏவுகணை பொறியாளராக மாற முடியாது என்பதை தெரிந்து கொண்டு அவர் பிஎஸ்சி பிசிக்ஸ் 2 வருஷம் படிச்சு முடிச்சார். இப்ப நம்ம எல்லாம் எப்படி தியாகராஜ வேலையில் அந்த காலத்துல போய் சேர்ந்தோம் அப்படின்னா இப்படிதான் போய் சேர்ந்தோம். ஏதோ ஒண்ணு பெருசு பெரிய ஆள் ஆகணும்னு நினைச்சு அதை பத்தி அதுக்கு என்ன படிச்சா அந்த மாதிரி பெரிய ஆள் ஆக முடியும்னு தெரியாம வேற கோர்ஸ்ல போய் சேர்ந்து சேர்ந்த உடனே அப்படியே ஆடு மாடெல்லாம் வயக்காட்டுல புகுந்த மாதிரி அப்படி பாடங்களை மேய்ஞ்சு அப்புறம் ஒரு கட்டம் இல்ல இதுக்கு நம்ம கொள்கைக்கும் இது நம்மளுடைய குறிக்கோளுக்கு இது போற மாதிரி தெரியல, என்ன இதை படிச்சு ஏவுகணை பொறியாளர் ஆக முடியும், இது பிசிக்ஸ் படிச்சு ஏவுகணை பொறியாளர் ஆக முடியாதான்னு ஒருத்தன் அவர் செகண்ட் இயர் படிக்கும் போது சொல்றான். யாருக்கு அப்துல் கலாமுக்கு அந்த கதைனா நம்மளாம் எப்படியோ தப்பி பொழைச்சு வந்து சேர்ந்துட்டோம். அப்புறம் கடைசியில் அவர் MIT மெட்ராஸ் இன்ஸ்டியூட் டெக்னாலஜி போய் சொல்றார். அதன் பிறகு ஏவுகணைகளை படிக்கிறார். பல முறை ஏவுகணைக்கான முயற்சிகள் செய்து 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 அந்த முயற்சிகள் தோல்வியிலே முடிகின்றன. திட்டம் போடுறாரு, சின்ன சின்ன நுணுக்கமான விஷயத்தை பாக்குறார். அப்ப அந்த ஏவுகணை போகிற போது அதிலே இருந்து அவிழ்த்து ஒரு கட்டத்துக்கு போனவரு கீழே வரணும்ல, கலண்டர் வளரும் விழுகணும் இல்லையா, அந்த மாதிரி விஷயத்தை உலோகத்திலே செய்வதா இவர் எந்த பொருளில் செய்வது என்பதை பற்றி பார்க்கிற போது அவர் மிக பழமையான ஏட்டு சுவடி ஒன்றை எடுத்து படித்து அதிலே மாட்டினுடைய கொம்பு, மரத்திலே இருக்கக்கூடிய சில செதில்கள், வாழையினுடைய நார்கள் போன்ற இன்னும் பல பொருள்களை ஒன்றாக இணைத்துத்தான் இந்த பழைய காலத்திலே அம்புகளை அந்த நம்முடைய முன்னோர்கள் செய்தார்கள், எனவே அந்த அம்பு நீண்ட நாட்களுக்கு துருப்பிடிக்காமல் இருந்தது என்று. இந்த டெக்னாலஜி கூட அவங்க கண்டுபிடிச்சான், யாரு நம்மளே பேஸ்புக்ல போட்டிருந்தான், நீங்கள் உங்களுடைய உணவு பழக்க வழக்கத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். என்ன எப்படி மாத்துறது, அதுல உடனே போடுறது 75% அரிசியும் 25% புரோட்டீன் என்று சொல்லப்படுகிற பருப்பு உளுந்தம் பருப்பும் கலந்து ஆவியிலே வேக வைக்கப்பட்ட, இப்ப புரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு என்ன மாதிரி, இந்த உணவை சாப்பிட்டால் நோய் இது நீண்ட நாள் வாழலாம். அதை ஒரு செய்தியை போட்டேன், இது வந்து அமெரிக்காவில் ஏதோ ஒரு பல்கலைக்கழகத்தில் ஆராய்ச்சி பண்ணி இப்படி போட்டிருக்காங்க சொல்லணும்னு. அதை பார்த்து நம்ம திருநெல்வேலிக்காரன் ஒருத்தன் அதுக்கு கீழே பதில் போட்டிருக்கேன், பயம் பிள்ளைங்க இப்பதான் இங்கேயே வர்றாங்க, நம்ம இட்லியும் தோசையும் கண்டுபிடிச்சு எவ்வளவு வருஷம் ஆச்சு, எவ்வளவு வருஷம் நம்ம கண்டுபிடிச்சிருக்கேன். போன உடனே ஹோட்டலுக்கு போனவுடனே சொல்ற ஒரே மந்திரம், ஓம் பூர்வ கத்து வரைய மாதிரி என்ன இருக்குன்னா வருஷம் அடுக்குவான் தொழில்நுட்பத்திற்கு தேவையான விஷயத்தை மிக பழைய மரபிலிருந்து எடுக்கிறார். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா முன்னேறி வர்றாரு. அப்ப மிக முக்கியமான ஒரு கட்டத்திலே அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்படுறாரு. அப்ப முக்கியமான செய்திக்கு வர என்ன பொறுப்புனா, அவரை விக்ரம் சாராபாய் என்று சொல்லக்கூடிய அவருடைய பாஸ், அவருடைய ஆசிரியர், அந்த அணு விஞ்ஞானி, தமிழ்நாடு இந்தியாவில் இருந்த முதல் தரமான அணு விஞ்ஞானி, நீ வந்து என்னை சந்திக்க வேண்டும் என்று அழைக்கின்றார். அவர் கொடுக்குற நேரம் என்ன தெரியுமா, குளிச்சு முடிச்சு சாப்பிட்டு நிதானமா காலை 3:30 மணிக்கு என்னை, அதிகாலை 3:30 மணிக்கு என்னை டெல்லியில் இருக்கிற அசோகா ஹோட்டல்ல இருந்து பாருன்னு சொல்றாரு. அப்துல் கலாமுக்கு வந்து டெல்லி குளிர் ஒத்துக்கிடல, அவர் இங்கே இருக்கும்போது ஜனாதிபதி முன்னாடி. அப்ப அவர் லேட்டாக போய் டெல்லியில இறங்கி உணவு முடிச்சுட்டு 12 மணிக்கு அந்த ஹோட்டல்ல போய் சோஃபால உட்காந்துட்டார்.
உட்கார்ந்த போது எதிரே ஒரு ஒரு வாட்டர் சாட்டமாக அவர் ஒரு ஒரு மணி ஒன்றரை மணிக்கு வந்து அந்த நேரத்திலும் துடிப்போடு நல்ல உடம்பை எக்ஸசைஸ் பண்ணி வந்து உட்காந்து இவர் அவரை பார்த்துட்டு அப்படி திரும்பிக்கிட்டார். உனக்கு அவரும் பேசல இவரும் பேசல. கொஞ்ச நேரம் அந்த உட்கார்ந்து இருந்த போது அந்த எதிரே இருந்த டீ பாயில அவர் வந்து ஒரு ஒரு புத்தகம் இப்படி அசைந்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் அப்துல் கலாமுடைய சுயசரிதையால் விங்ஸ் ஆஃப் ஃபயர்ல இருக்கு. தயவு செஞ்சு அதெல்லாம் நீங்க நம்ம படிக்கணும். அவர்கள் செய்யற பெரிய அஞ்சலி என்னன்னா அதை படிக்கிறது. அந்த புத்தகத்தை படிச்சோம்னா எனக்கு ஒரு புதிய உத்வேகம் கிடைச்சது அப்படின்னா பாத்தீங்களா, இந்த வயசுக்கு பிறகு சரி என்ன இருக்குது அதுல ஒரு பக்கத்தை புறத்து வருவதில் வருகிறது. எல்லா நல்ல மனிதர்களும் எழுதியிருக்கான், அவர் செய்தி எழுதியிருக்கான், உலகத்திற்கு ஏற்ப தங்களை மாற்றிக்கொள்கின்றார்கள் எல்லா மனிதர்களும். ஒரு சில முரண்பட்ட மனிதர்கள் மட்டுமே தங்களுக்கு ஏற்றபடி உலகத்தை மாற்றி அமைப்பதில் சளைக்காமல் பாடுபட்டு கொண்டிருக்கிறார். ரெண்டு டைப் ஆஃப் பீப்புள், ஒருத்தர் வந்து அட்ஜஸ்டபிள் டு தி வேர்ல்ட், தி அதர் பர்சன் முன்னேற்றங்களுக்கும் இப்படிப்பட்ட முரண்பட்ட மனிதர்கள் இந்த உலகத்தை மாற்ற வேண்டும் என்று நினைத்த மனிதர்கள் இருப்பதனாலே தான் இந்த உலகம் இருக்கிறது என்று அந்த புத்தகத்துக்கு ஒரு கருத்து எழுதப்பட்டிருக்கிறது. அதை பார்த்து விட்டு அவர் அதை மூடி வைத்து விட்டார். அந்த புத்தகம் இவருக்காகவே அந்த மேஜையில் கிடந்தது போலும், அந்த பக்கம் இவருக்காகவே திறந்து காட்டப்பட்டது போலும், அவர் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் என்று அந்த குரலை அந்த வாசகம் அவருக்கு காட்டப்பட்டது போல் அதை பார்த்து கொண்டிருந்த போது மணி 3 ஆகிவிட்டது. உதவியாளர் வந்து உங்களை விக்ரம் சாராபாய் அழைக்கிறார். யோசிச்சு பாருங்க சார், இப்படி எல்லாம் நைட்டு 2 மணி 3 மணிக்கெல்லாம் விழிச்சு அந்நேரம் உட்கார்ந்து ஆராய்ச்சி பண்ணி அந்நேரம் விவாதித்து அவர்கள் தான் இந்த நாட்டை காப்பாற்றுகிறார். நாம் நிம்மதியாக வீட்டிலே படுத்து உறங்கிக் கொண்டிருப்போம் என்று சொன்னால் இப்படிப்பட்ட மாறுபட்ட மனிதர்களுடைய தன்னலம் கருதாத அந்த உழைப்பினாலே தான் நாம் நிம்மதியாக இருக்கின்றோம். மணிமுடையனை போன்றவர்கள் அதை இந்த உலகத்தை மாற்றுவதற்கு முயற்சி செய்தவர்கள், தமிழுக்கு தாங்க இயலாத தொண்டினை செய்தவர்கள் இருந்ததனால் நம்மை போன்ற தமிழாசிரியர்கள் நிம்மதியாக கவிதை முனைகிறோம், கற்று எழுதுகிறோம், நூல் எழுதுகிறோம். அப்ப அழைச்சோட 3 மணிக்கு அவர் போறாரு. கூடவே அந்த இன்னொரு அதிகாரி எழுந்திரிச்சு வந்துடுறாரு. ரெண்டு பேரும் உட்கார வச்சுட்டு அறிமுகப்படுத்துறாரு. அவர் இந்திய விமானப்படையினுடைய மிக முக்கியமான ஒரு அதிகாரி நாராயணன் என்பவர். அந்த நேரத்தில் துடிப்போடு இருக்கார். விக்ரம் சாராபாய் அவர்கள் ஒரே ஒரு வார்த்தை பேசுறாரு. ஒரு விமான ஓடுதளம் எத்தனை கிலோமீட்டர் இருக்க பாத்திருக்கீங்க, விமான எடுத்து போனா தெரியும். ஆனால் எதிர்காலத்தில் ஏதேனும் ஒரு சிக்கல் ஏற்பட்டு விமான ஓடுதளங்களிலே பாதிப்புகள் வர்ற போது விமானத்தை இறக்குவதற்கும் ஏற்றுவதற்குமான குறுகிய பாதைகள் விமானத்தை ஏற்றி இறக்கணும் அப்படிங்கிறார். அதுக்கு ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? அதுக்கு ஒரு சொல்றாரு, இந்த ராக்கெட் அசிஸ்டட் சிஸ்டம் ஒன்று இருக்கிறது, அதை உங்களால் கண்டுபிடிக்க முடியுமா என்று, அதை உருவாக்க முடியுமா என்று அந்த இடத்திலே அவர் கேட்கின்றார். அவர் அப்துல் கலாமுடைய வாசகங்கள் மிக முக்கியமானது. நீ எந்த நேரத்திலும் எப்போதும் உனக்கு வருகிற வாய்ப்புகளை தட்டி கழிக்காதே, அதை ஏற்றுக்கொள்ள மனசை உடம்ப தயாரா வச்சுக்கிறது. அப்துல் கலாம் அவர்கள் எப்போதும் தன்னுடைய மனத்திலே அவர்கள் கொண்டிருக்கின்ற ஒரு ஒரு செய்தி அவர் செய்ய முடியும் என்று சொல்லுகின்றார். 3 பேரும் புறப்பட்டு அதிகாலை 3:30 மணிக்கு டெல்லியினுடைய புறநகர் பகுதியில் இருக்கிற ஒரு உடைந்து சிதைந்து போன ஒரு இடத்தை பார்வையிட்டு இதிலே தான் அந்த ஓடுதளத்துக்கான மாதிரியை உருவாக்க வேண்டும், இதிலே ஒரு விமானம் கிளம்பி மேல போவதற்கு 1 கிலோமீட்டர் ஓடணும்னா அப்படி இல்லாம சும்மா கொஞ்சம் தூரம் அப்படி மேல தூக்குற மாதிரி இருக்கணும், அப்படி ஒரு விமானத்துக்கான அந்த மோட்டாரை கண்டுபிடிங்கள் என்று சொன்னார். அப்துல் கலாமும் நாராயணனும் அந்த மோட்டாரை கண்டுபிடித்தார்கள். அது நம்முடைய இந்தியாவுடைய பாதுகாப்பு படைகளினுடைய வசத்திலே இப்போது அது இருக்கிறது. இப்ப நான் சொல்றேன், இப்போ நாங்களாம் எங்கள் பிஹெச்டி ஸ்டூடெண்ட்ல ஒரு 8 மணிக்கு வாப்பா காலையில் 7 மணிக்கு வாப்பா அப்படின்னு சொன்னா நேரத்தில் பஸ் இருக்கா சார் அப்படிம்பாங்க. சரி, 2 வீலர் இருக்கல வாங்கிட்டு வந்துடுவோம். எங்களெல்லாம் அத்தர்கள் நாங்கள் படிக்கும் எங்கள் வாரியெல்லாம் காலையில் 4 மணிக்கு வரச்சுடுவோம். அவர்கிட்ட பஸ் இல்லைன்னு சொன்னா உடனே அவர் என்ன விடாரு, ஒரு டிரான்ஸ்பர் சர்டிபிகேட் எழுதி கிழிச்சு கையில கொடுத்து ஓடி போட. நான் இப்ப எல்லாம் ஆசிரியர்கள் அவர் மாணவர்கிட்ட அப்படி சொல்ல முடியாது. நான் பிஹெச்டி பண்ணும்போது வாத்தியார் கிட்ட சிங்கம் புரிய கண்ட போது பயப்பட, சண்மம் பிள்ளைங்க ஒருத்தர் இருக்கார், அவர் பயங்கள் 4 மணிக்கு வானா 4 மணிக்கு வீட்டு வார். ஏன்னா அவர் 3:30 மணிக்கு எழுந்திரிச்சு அந்த கடுங்காப்பு போட்டுருப்ப, எல்லாம் பால் கிடையாது, இப்போ பால் அமலா பால் மாதிரி ஆரோக்கிய பால் மாதிரி பால் அந்த காலத்துல கிடையாது. அவர் கடுங்காப்பு போட்டு முடிச்சு அவர் உட்கார்ந்து இருப்பார். அப்போ நம்ம வந்து அவர் நமக்கு முன்னாடி எந்திரிக்கிறார், நம்ம ஒழுங்க போனோட அப்படி பார்க்கணும் அப்படிம்பார். அப்படி எல்லாம் தான் நாங்கள் படிச்சுட்டு ஆக்கப்பட்டோம். சௌகரியமா எதையும் வாங்க. அப்ப அப்படி வாய்ப்பு வர்றபோது வேண்டாம் என்று அப்துல் கலாம் சொல்லி இருந்தால்
இன்றைக்கு அந்த ஆர்ஏடிஓ என்று சொல்லக்கூடிய அந்த மெக்கானிசம் இந்தியாவில் இல்லை. அதை இத்தாலி போன்ற நாடுகளில் இருந்து இறக்குமதி செய்து தான் அதுவரை பயன்படுத்திக் கொண்டிருந்தார்கள். 1961 நடைபெற்ற போர்களில் இந்தியா சந்தித்த பின்னடைவுகளுக்கு இப்படிப்பட்ட சுதேசி தயாரிப்புகள் இல்லாமல் போனது மிக முக்கிய காரணம் என்பதை உணர்ந்து மனதில் சுடராக எரிந்து கொடுத்த காரணம். இதெல்லாம் கேட்டீங்களா? கதையெல்லாம் நல்லா கேட்டது. இப்போ இப்ப வாங்க திருக்குறளுக்குள்ள அருமை உடைத்தன்ற அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். நீ வந்து இது பெரிய கஷ்டமான காரியம் நினைச்சு வள்ளுவர் கூட வள்ளுவர் மாதிரி நாம் பேச முடியாது. வள்ளுவர் அதிகம் பேசாம கொஞ்சமா பேசி புரிய வைக்கிறவர். நான் யாரு? என்னை போல பேச்சாளர்கள் யாருன்னா ரொம்ப நேரம் பேசி ஒண்ணும் புரிய விடாம பண்றதுதான் நான் சம்பளம் வாங்கி இவ்வளவு நாளைக்கு பயிற்சி எடுத்துருக்கேன். இவ்வளவுதான் அதுக்குத்தான் நான் பயிற்சி எடுத்துருக்கேன். அப்போ அருமை உடைத்தன்ற அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும் என்ற அந்த குரட்பாவை இத வந்து மணிமொழியன் அவர்கள் நம்மால் இது முடியுமா என்று ஒரு நாளும் அவர் யோசித்ததே இல்லை. அவர் முயற்சி செய்தார். அந்த முயற்சியின் விளைவாகத்தான் இந்த உலக திருக்குறள் பெருமை தோன்றது. இன்னும் ஒரு செய்தி சொல்லி நான் முடிக்கிறேன். நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் பெருமானார் அவர்கள் உங்களோடு பேச இருக்கின்றார்கள். எனவே விரைவாக நான் முடித்து விடுகிறேன். இப்ப திருக்குறளை வந்து ஏன் படிக்கணும் அப்படின்னு இப்ப மணிமொழியன் அவர்களுக்கு படிப்பதற்கு வேறு புத்தகமே கிடையாதா? நல்ல இயேசுகளோட நாற்காலை சாய்ந்து கொண்டு ஒரு கல்கியினுடைய பொன்னியின் செல்வன் எடுத்து படிச்சு அழகா பொழுது போவோமே. வந்தியத்தேவன் என்ன, அந்த வானதி என்ன, குந்தவை என்ன, அழகழகான பெண்கள் என்ன, அந்த வீரர்கள் என்ன, இதெல்லாம் பார்த்தா நல்லா இருக்கும். அவர் ஒரு நாளும் அவற்றை படிக்கவில்லை, திருக்குறளை படித்தார். ஏன் என்று சொன்னால் அவர் ஒரு சிறந்த நிர்வாகி, மிகச்சிறந்த ஒரு பண்பாட்டு சிந்தனையாளர், பண்பாட்டு கவலை உடையவர் என்பதனால் அதை படிக்கிறார். இப்ப திருக்குறள் எப்படி இன்னைக்கு நமக்கு பொருந்து, சமகாலத்துக்கு எப்படி பொருந்தது, இந்த வாழ்க்கைக்கு அது எப்படி பொருந்தது, அதுக்கு ஒரு சில ஒரு உதாரணம் பார்க்கலாம். இப்ப வள்ளுவர் ஒரு இடத்துல என்ன சொல்றாரு, நீ வந்து முதல்ல ஒரு விஷயத்த பேசுறதுக்கு முன்னாடி, ஒன்றை எழுதுவதற்கு முன்னர், நீ வந்து உன்னுடைய ஒரு காரியத்தில் ஈடுபடுவதற்கு முன்னர், ஒரு தீர்வுக்கு வருவதற்கு முன்னர், உன்னுடைய வலிமை என்ன என்பதற்கு முதல்ல நமக்கு அது என்னன்னு ஒரு அனாலிசிஸ் பண்ண. இதை வந்து ஆன்மீகத்துல ஒரு செல்ஃப் என்ன சொல்லுவாங்க, ரியலைசேஷன், ஒரு தன் உணர்வு என்று சொல்லுவார்கள். அந்த தன் உணர்வு என்பது எல்லோருக்கும் வேண்டியது. அப்ப அவர் என்ன சொல்றாரு, வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும், ஒரு எத்தனை ஆஸ்பெக்ட் இருக்குன்னு பாருங்க. ஒரு ஒரு விஷயத்துல வந்து இது வழின்னா ஏதோ கூட்டு வழி கிடையாது, அதை நினைச்சுறாங்க. இது வலிமை, வினை வழி, முதல்ல செய்யக்கூடிய காரியத்தினுடைய அந்த வலிமை எத்தகையது, அதை செய்யறதுக்கு நம்மகிட்ட ஆர் வி காம்பிடென்ட் டு டூ தட் ஒர்க். நமக்கு என்ன இப்படி கொஞ்சம் தமிழ்ல நடுவில் சொன்னா தான் கொஞ்சம் கொஞ்சம் புரிஞ்சுக்கணும். ஆர் வி காம்பிடென்ட் டு டூ தட் ஒர்க் சொன்னா இது நல்லா இது இப்படி பேசாம ஒரு வேற மாதிரி ஏதோ புரிய இப்ப கேட்கறாங்க பாத்தீங்க. வினை வழியும் தன் வழியும் நம்முடைய காம்பிடன்சி, நம்முடைய ஆற்றல், மாற்றான வழி யாரோட போய் சண்டை போட போற அப்படிங்கிறத அதற்கான துணை வழி அப்படின்னு சொல்றேன். உனக்கு துணையா வர துணை வழின்னு பொதுவாக சொல்றாரு. ரெண்டு அர்த்தம் இருக்கு அது என்னன்னா, உனக்கு துணையாக வருபவர்கள், மாற்றானுக்கு துணையாக வரக்கூடியவர்கள், அது எல்லாத்தையும் பார்க்கணும். இது இன்றைய நவீன அரசியலுக்கும் பொருந்தக்கூடிய ஒரு குழப்பம். துணை வழியும் தூக்கி செயல், இதெல்லாம் பார்த்துட்டு நீ வந்து ஈடுபடுங்க. அதாவது ஒரு மூன்று மிருகங்கள் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் பண்ணிக்கிட்டு, சிங்கம் ஒண்ணு, ஒரு நரி ஒண்ணு, கரடி ஒண்ணு, என்ன ஒப்பந்தம் பண்ணிச்சு, சிங்கத்துக்கு பலம் அதிகம், அது காட்டு ராஜா, நரி பலம் கிடையாது பட் மூளை ரொம்ப கூர்மையா வேலை செய்யும், இந்த கரடி பலம் கொஞ்சம் உண்டு, அது சில பேருக்கு சில வேட்டைகளை ஆட முடியும். என்ன ஒப்பந்தம் போட்டாங்கன்னா, நம்ம வேட்டையாடி கிடைக்கிற அந்த உணவுப் பொருளை மூவரும் சமமாக பங்கிட்டுக் கொள்வது. இது பஞ்சதந்திர கதையில வர்ற ஒரு கதை. இதெல்லாம் நம்ம எங்களுக்கு எல்லாம் எங்க பாட்டிமார்கள் சொன்ன கதை. இப்ப பையனுக்கு அந்த கதையில வந்து முன்னாடி எல்லாம் ரொம்ப பரவாயில்லைங்க, வீட்டுல உட்காந்து ரிமோட் வீட்டுக்கு நுழையும் போதே பையன் போட்டு ரிமோட் எடுத்துட்டு வீட்டுக்காரர் சோபாவில் உட்காருவாரு. மனைவி அங்கிருந்து வந்து அந்த தொடர் பார்த்துட்டு இருக்கேன், அதை மாத்தாதீங்க, நான் அவ உடனே கத்துவான் மனைவி. பையன் வந்து ரெண்டு பேரும் பேசாம இருக்கு, நீங்களே சின்ன பிள்ளைங்களா, நீங்க கீப் பாயிண்ட், சின்ன பிள்ளைகளுக்கு முன்னுரிமை கொடுக்குன்னு அவன் ஒரு தொடர் இருக்குவாது இந்தியாவுக்கு போயிட்டு. இப்ப என்ன பண்ண, அந்த இப்ப செல்போனை கையில வச்சு தனித்தனியா வீட்டுக்குள்ள நாலு பேர் வந்து இப்படியே செல்போனை தொடங்கிட்டே
அப்ப அதனால அவங்களுக்கு என்னன்னா அறிவை ஊட்டக்கூடிய நம்முடைய பழமையான மரபுகள்ல இருந்து ஒண்ணும் கிடைக்கல நம்ம பையனுக்கு. இது பஞ்சதந்திர கதையை வரும் மூன்றும் சமமாக பகிர்ந்து கொள்ளுங்க ஒப்பந்தம் போடுங்க. முதலில் ஒரு மான் வருகிறது, அந்த கரடி அந்த மானை அடித்து கொன்று விடுகிறது. கொன்ற உடனே சிங்கம் பார்க்கிறது, சரி மூணையும் நல்லா ஷேர் பண்ண அப்படின்னு அதை கரெக்டா பங்கீடு பண்ணுறோம், டிவைட் பண்ணுறோம். அது அந்த மூணு பங்கா பிரிச்சு சிங்கத்துக்கு ஒண்ணு நரி பொண்ணு எனக்கு ஒண்ணுன்னு அதை எடுத்துக்கிற கரடி. சிங்கத்துக்கு வந்தப்போ வந்து இதுதான் சமமா பிரிக்கிற லட்சணமா அப்படி சிங்கம் பாஞ்சு ஒரே அடிக்கு போட்டது, கரடி கீழே விழுந்து உயிர் போயிருக்கு. இப்ப நரிய பார்த்து நீ இதை பிரிக்கணும் அப்படின்னு நரியின் அடிக்கிறது கரடி கிடக்கும். அது என்ன பண்ணுச்சு, எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துச்சு, மூணு தொண்டுகளை ஒன்னா சேர்த்து இந்த மூணுமே சிங்க ராஜாவுக்கு மிச்சம் இருக்கிறது எனக்கு அப்படின்னு சிங்க சொல்லுத்து. இப்படி புத்திசாலித்தனமாக மிக சரியாக உணவை பகிரக்கூடிய இந்த முறையை நீ எங்க கற்றுக்கொண்டா? நீ எங்கு கற்றுக்கொண்டால் உன்னுடைய ஆசிரியர் யார்? பத்மா என்றது சிங்கம் உன்னுடைய ஆசிரியர் யார் என்று கேட்கிறது. நரி ஒன்றுமே சொல்லாமல் சொன்னது, இதை நான் எங்கும் கற்றுக்கொள்ளவில்லை, இதோ கீழே கிடக்கிற இந்த கரணியை பார்த்துத்தான் கற்றுக்கொண்டேன். அப்ப உனக்கு என்ன வலிமை இருக்கு அதை முதல்ல நீ பாரு, அதுக்கு தகுந்த மாதிரி நீ செய்ய. அப்ப நரி வந்து புத்திசாலித்தனமா செஞ்சிடும். இப்படி இந்த நூற்றாண்டுக்கு தேவையான பல செய்திகளை திருக்குறள் சொல்லுகிறது. ஒரு இடத்துல வந்து ஒரு எலிக்கும் பூனைக்கும் ஒரு ஒப்பந்தம், இதுவும் பஞ்சதந்திர கதை. என்ன ஒப்பந்தம் என்று கேட்டால், இந்த பூனையை எவரேனும் ஒரு வேடன் வந்து அதை வேட்டையாட முயற்சி செய்கிற போது எலி காப்பாற்ற வேண்டும், எலிக்கு ஏதாவது துன்பம் வந்தால் பூனை காப்பாற்ற வேண்டும். காம்பினேஷனே சரியில்லை, இல்லை எலி பூனை அப்படின்னா ரெண்டு போட்டுக்கிடுச்சு பஞ்சதந்திர கதை அப்படி வரும். பூனை ஒரு நாள் வலையிலே மாட்டிக்கொண்டது, பூனை மாட்டிக்கொண்டவன வேடன் பக்கத்துல இருந்து பிடிக்கிறதுக்கு வர்றாங்க, பூனை வலை அவன் விரிச்சிருக்கான். இந்த எலி ஒப்பந்தப்படி அந்த வலையை தன்னுடைய பக்கலால் கடித்து அதை துண்டாக்கி கொண்டே வருகிறது. பூனை உள்ளே இருந்து கொண்டு பலருகிறது, சீக்கிரம் சீக்கிரம் வேடன் வந்து விட்டான் வந்து விட்டான் என்று சொல்கிறது. இந்த எலி வேக வேகமாக அதை கடிக்க முயற்சி செய்கிறது. இந்த பூனைக்கு உயிரே போயிருக்கு, ஏன்னா பக்கத்துல வந்துட்டான் அவன் பிடிச்சிருவான் நம்மளுக்கு. அவ்வளவு பக்கமாக வந்த பிறகு இந்த எலி மிக வேகமாக அந்த வலையை கடித்து பூனையை ரிலீஸ் பண்ணிடுச்சு. ஒப்பந்தப்படி சரியா பூனை தப்பித்து ஓடியது, எலிகளும் இந்த பக்கம் பிழைத்து ஓடின, வேடன் ஏமாற்றத்தோடு திரும்பி சென்றான். இது ஒரு கதை. திரும்பி சென்ற எலியினுடைய பிள்ளை அந்த குஞ்சு கேக்குது, அம்மா நீ வந்து ஒப்பந்தப்படி நீ நடக்கலையே, நீ அந்த பூனையை கொஞ்சம் வேகமாக காப்பாத்திருக்கணும் என்று அந்த தாய் எலியை பார்த்து கேட்கிறது. நீ ஒப்பந்தத்தை மீறிட்ட போட்டிருக்கே அப்படின்னு. ஒப்பந்தத்தை மீறுவதற்கு நான் ஒன்று மனிதன் அல்ல, நாம் எல்லாம் எலிகள், எனவே ஒப்பந்தத்தை நாம் காப்பாற்ற என்று அந்த பூனை எலி சொல்லிட்டு பிறகே மெதுவாக கடிச்சே சொல்லுது. அந்த எலிக்கு அப்பேற்பட்ட ஒரு அறிவு. அது என்ன சொல்லுதுன்னா, இந்த மாதிரி ஒப்பந்தம்லாம் போட்டிருக்க அதெல்லாம் சரிதான், ஆனாலும் நான் வந்து அந்த வேடனை சீக்கிரமா ரிலீஸ் பண்ணியிருந்தா அவன் வந்து அந்த பூனை என்ன பண்ணுவோம், தப்பிச்சு ஓடுறதுக்கு பதிலாக போற போக்குல என்னையை கடிச்சு தூக்கிட்டு போனாலும். ஏன்னா பூனையினுடைய குணம் எலியை பிடிப்பது, எலியினுடைய தன்மை பூனையை கட்டு பயப்படுவது. கணேசன் ரொம்ப சீரியஸா இருக்க, எலி நினைச்சு கவலைப்படுறீங்க. எனவே நான் பூனைக்கு அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்காமல் அதை கடைசி வரை டென்ஷனிலேயே வைத்திருந்தேன், அதை நெருக்கடியிலேயே வச்சிருந்தேன். எனவேதான் அதுக்கு விடுதலை கிடைத்தவுடன் அது என்னை பார்க்காமல் வேடனை பார்த்து எதிர்த்து செயலே பறந்து ஓடியது. நாம் எப்போதும் எல்லாவற்றையும் வெளிப்படையாக தெரியக்கூடிய எல்லாவற்றையும் நம்பிவிடக் கூடாது. நமக்கென்று சில விஷயங்களை நாம் சொந்த முறையிலே உள்ளுணர்வு சார்ந்து முடிவு செய்ய வேண்டும் என்று அந்த தாய் எலி சொல்றது. சரி, இப்ப வள்ளுவர் என்ன சொல்றாரு பத்தி? வள்ளுவர் என்ன சொல்றாரு, அருமையான ஒரு குறட்பா சொல்றாரு. எதிரதா காக்கும் அறிவினாருக்கு இல்லை, அதிர வருவதோர் நோயினர். அடுத்து என்ன நடக்கும் என்று எவன் ஒருவன் உணர்ந்து ஊகித்து உணர்ந்து சிந்தித்து அந்த துன்பத்தை பற்றி அறிந்து வைத்திருக்கின்றானோ அவனுக்கு அதிர்ச்சி தரக்கூடிய துன்பம் எதுவும் இல்லை என்று வள்ளுவர் அறிவுடைமை என்ற அதிகாரத்திலே மிக தெளிவாக சொல்றார். எதிரதா காக்கும் அறிவினாருக்கு இல்லை, அதிர வருவதோர் நோய். இது இந்த
இன்றைய காலத்துக்கும் பொருந்தக்கூடிய குரல். எனவே திருக்குறள் என்பது தமிழ் மக்களுடைய லோகோ சென்ட்ரிசம், நம்மை அடையாளப்படுத்துகிற ஒரு மாபெரும் நூல் எது என்று கேட்டால் அது திருக்குறள். இந்த அடையாளப்படுத்துகிற திருக்குறளை நம்முடைய தமிழ் செம்மலன் மணிமொழியன் அவர்கள் எப்போதும் தன்னுடைய கையிலேயே வைத்திருந்தார். எனவே அவர் தமிழ் பண்பாட்டின் அடையாளம். நன்றி, வணக்கம். ஐயா மணிமொழியா இருந்தா துள்ளி குதிச்சிருப்பாரு. நமக்கு நம்முடைய கல்வித்துறை கவனிக்கவில்லை என்ற கவலை இருந்தது துணைவேந்தர் நீண்ட ஒரு அற்புதமான உரையாற்றி பெருமைப்படுத்தியிருக்கா. அரசு இங்கே கவனிக்காமட்டதோ என்று நாம் கவலைப்பட்டுக் கொண்டிருந்தோம். மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சர்கள் இங்கே வருகிறது, நம்மை மிகவும் பெருமைப்படுத்தியிருக்கிறார். அவர்களுக்கு உலகத்திற்கு பிறகு சார்பாக எங்களுடைய அன்பான வணக்கத்தை சொல்லி நாங்கள் பெருமகிழ் கொள்கிறோம். நம்முடைய துணைவேந்தர் அவர்கள் பேசுகிற போது சொன்னார்கள், ரேசங்கடையை கூட அந்த திருக்குறளை கொடுத்திருக்கலாம் அப்படின்னு. அதே முதற்கூட்டியே சித்தித்தான் திருக்கோச்சம் மணிமொழி அவர்கள் இந்த அறையில இங்கே இருக்க கல்லூரி இந்த நியூ காலேஜ் ஹவுஸ்ல இருக்கிற எல்லா அறைகளிலும் ஒரு திருப்பு குத்தம் வச்சாங்க. திரும்ப தொடர்ந்து கார்த்திகை மணிமொழியில குத்து குத்தம் வச்சாரு. வழக்கப்புறம் சுட்டுட்டாங்க. சிசிடி கேமரா இல்ல போனாலும் பரவாயில்ல, அடுத்தடுத்து வச்சாங்க. நிறைய திருப்பு குத்தத்தை கார்த்திகை மணிமொழி வச்சாரு. பல்வேறு கல்லூரிகள் பல்கலைக்கழகங்கள்லாம் திருப்பு குத்தம் ஆயிரக்கணக்கா. எல்லா எழுத்தாளரும் தன்னுடைய புத்தகத்தை விக்க கலப்பாங்க. ஆனால் எல்லா எழுத்தாளரும் புத்தகத்தையும் வாங்கி மற்றவர்களுக்கு விநியோகம் பண்ணிய பெருமகனார் திருக்கோச்சம் மணிமொழி அவர்கள். எனவே மாண்புமிகு அமைச்சர் பெருமகனார் அவர்கள் இங்கே வருகின்றிருப்பது எண்ணி உலக திருக்குறள் பறவை, தமிழ்நாடு ஆயுத விஷய சங்கம், என்எம்கே அறக்கட்டளை, விகேகே அறக்கட்டளை, நியூ காலேஜஸ் அனைத்து பெருமக்களும் பெருமகிழ்ச்சியோடு அவர்களுக்கு எங்களுடைய எல்லாரும் வணக்கத்தை சொல்லி இந்த ஆண்டு எங்களுக்கு திருக்குறள் மணிமொழி அவர்களுக்கு அரசாங்கத்துடைய வள்ளுவர் விருது கிடைத்திருக்க வேண்டியது என்று முதலில் நாங்கள் சொன்னோம். என்ன அமைச்சர் பெருமாளுடைய கவனத்திற்காக நான் பதிவு செய்கிறேன். இந்த ஆண்டு வள்ளுவர் விருது பெறுவதற்கான தகுதியான தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது என்று அரசு துறையினுடைய தகவல் வந்ததுக்கு பின்னால் அது எங்களுடைய ஐயா அவர்கள் நம்மிடமிருந்து விடைபெற்று செல்லதா வாங்க முடியாமல் போயிருந்தது. இருந்தாலும் எங்களுக்கு அமைச்சர் பெருமாள் இன்றைக்கு வந்திருப்பது என்பது அதனுடைய முதலாம் ஆண்டு நினைவு நிலாவிலே அமைச்சர் பெருமாள் கலந்து கொண்டிருக்கிற வாய்ப்பு இருக்கிறதே, அது திருக்கோச்சமலை மணிமொழியாருடைய அரும்பணிகளுக்கெல்லாம் இன்றைக்கு மிகப்பெரிய புத்தாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அங்க பல நேரம் பேர் போட்டிருக்கோம், யாரும் வரல, போட்டாலாம் வராது. ஆனால் நாங்கள் சொன்ன வார்த்தைக்காக இன்றைக்கு இங்கே வருகின்றிருக்கிறார்கள் வருவாய்த்துறை அமைச்சர் என்று சொன்னார். உண்மையிலே அவர்களுக்கு நாங்கள் நீங்கள் சேர்ந்தவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியும் பாராட்டை தெரிவிக்கிறோம் என்று சொல்லி அமைச்சர் அவர்களுக்கு வருவாய்த்துறை அமைச்சர்களுக்கு நம்முடைய கார்த்திகை மணிமொழி அவர்கள் பொன்னாடை அளிக்கிறார்கள். கல்யாணராஜ மணிமொழி அவர்கள் ஐயா அவர்கள் எழுதிய மணிமொழியம் என்கின்ற அந்த நூலினை அவர்களுக்கு நினைவு பரிசாக வழங்குகிறார்கள். அமைச்சர்களோடு வருகை இருக்கக்கூடிய மேலா சட்டமன்ற உறுப்பினர் அருமைக்குரிய அண்ணன் தமிழரசு அவர்களுக்கு நம்முடைய கார்த்திகை மணிமொழியன் அவர்கள் பொன்னாடை அணிந்து பார்த்திருக்கிறார்கள். அதே போல வருகை இருக்கக்கூடிய மாவட்ட துணை செயலர் அருமை அண்ணன் ஐயப்பன் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து நம்முடைய கார்த்திகை மணிமொழியன் பாராட்டியிருக்கிறார்கள். மேலா சட்டமன்ற உறுப்பினர் தமிழரசு அவர்கள் ஐயா அவர்களுடைய பெருமையும் புகழும் இன்றைக்கு அமைச்சர் வருகின்ற மூலமாக நம்மை பெருமைப்படுத்துகிற சொல்லி அவர்களை வாழ்த்து வழங்க அன்போடு அழைக்கிட்டு மகிழ்ச்சி. மதுரைக்கு பெருமை சேர்க்கிற மதுரையினுடைய அடையாளமாக நமக்கு அருள் கொடையாக ஆயிரவை சேர்த்த கட்சியின் சார்பாக சமுதாயத்தை மதித்து வழி விடுகிற அமைச்சர் மதுரை மீனாட்சியினுடைய அருள்கொடையாக நமக்கு மதுரைக்கு கிடைத்திருக்கிற திருக்குறள் செம்மல் மணிமொழியார்களுடைய முதலாம் ஆண்டு நினைவேந்தர்களுடைய இந்த நினைவை போற்றுகிற புகழை நம்மில் பகிர்ந்து கொள்கிற மற்றவர்களுக்கு எடுத்து வைக்கிற இந்த நிகழ்விலே இங்கே அழைப்பதிலே அமைச்சர் பெறும் பெயர் இடம்பெறவில்லை, பட்டியலிலே பெயர் இடம்பெற்றவர்கள் வரவில்லை என்றாலும்
அழைப்பதிலே பெயர் இல்லை என்று சொன்னாலும் கூட வருகையிருந்திருக்கிற அமைச்சர் என்று சொன்னார்கள். நான் இந்த அழைப்பதிலே பெயர் இல்லை என்றாலும் அவருடைய குடும்பத்தினுடைய பட்டியலில் நான் இடம்பெற்றிருக்கிறேன். இங்கே இந்த நிகழ்விலே நான் கலந்து கொண்டிருக்கிறேன். இப்போது உங்களுக்கு எல்லாம் தெரியும், வடகிழக்கு பருவமழை தமிழகம் முழுவதும் 32 வருவாய் மாவட்டங்களிலும் இந்த அக்டோபர் நவம்பர் டிசம்பர் 3 மாதங்களில் நம்முடைய முன்னாள் துணைவேந்தர் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அந்த மழை பெருமழையாகவும் கனமழையாகவும் இருக்கிற போது மக்களுக்கு இடையூறு இல்லாமல் அந்த கண்காணிக்கிற பணியை 24 மணி நேரமும் அந்த கட்டுப்பாட்டு அறையிலிருந்து மாண்பு முதலமைச்சருடைய அறிவுரைக்கு இணங்க அந்த மேற்கொள்கிற அந்த பணிகளுக்கு இடையிலே வான்மழையை கவனிக்க வேண்டிய நான் இங்கே மதுரையிலே நான் மையம் கொண்டிருக்கிறேன் என்றால் மதுரையிலே கருணை மழை பொழிந்த அருள்மொழியாளருடைய அந்த மழைமொழியாளருடைய புகழை நானும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஆவலோடு வந்தேன். ஆனால் வந்ததற்கு பிறகுதான் இங்கே திருமலை பேராசிரியர் திருமலை அவர்கள் பேசுகிற போது எல்லா புகழையுமே அவரே எடுத்து சென்று கொண்டு விட்டார்கள். இப்போ எதையாவது ஒன்றை விடுவாரா என்று நண்பாரன் முன்னாள் எம்எல்ஏ அவர்கள் ஜான் மோசஸ் அவர்கள் நடராஜன் அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய நாங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டே இருக்கிறோம். அவரும் எலி பூனை எல்லாத்தையுமே கொண்டு வந்து நானும் அவரை வந்து நான் ஏதாவது நினைச்சுக்கிறேன்னு அப்பப்ப நான் சொல்றது சரிதான், நான் எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும். ஒரு மிக சிறந்த நம்முடைய அருள் கொடையாக நமக்கு கிடைத்திருக்கிற மணிமொழியாருடைய புகழை எடுத்து சொல்வதிலே மிக புகழை பெற்றிருக்கிற நம்முடைய திருமலை அவர்கள் பேராசிரியர் அவர்கள் இதை சொல்லுகிற போது எப்பயுமே பேராசிரியருக்கு ஒரு எங்களுடைய தியாகர் கல்லூரிய முதல்வர் அருணகிரியார் அவர்களாம் வந்திருக்கிறாங்க. இந்த மதுரைக்கு பெருமை சேர்க்கிற மதுரைக்கு அத்தனை புகழையும் சேர்க்கிற பெரியவர்கள் சான்றோர்கள் இங்கே இருக்கிறார்கள். எப்போதுமே பேராசிரியர்கள் வந்து ஒரு அரசியல்வாதியவோ ஒரு அரசாங்க அதிகாரி பார்த்தா ஒரு கோரிக்கை வைக்கணும், இல்லைன்னா அவங்களுக்கு தூக்கம் வராது. அந்த மாதிரி நம்முடைய துணைவேந்தர் முன்னாள் துணைவேந்தர் அவர்கள் தமிழ் பல்கலைக்கழகத்திலே மாண்பு புரட்சித்திலே அம்மா அவர்களால் அடையாளம் காணப்பட்டு இங்கு மிக சிறந்த பணியாற்றி அவர்களை கேள்விப்பட்டிருக்கிறோம். தற்போது அவரை அருகிலே சந்திக்கிற ஒரே மேலே சந்திக்கிற வாய்ப்பு இந்த நினைவேந்தர் நிகழ்ச்சியிலே புகழஞ்சலி நிகழ்ச்சியிலே எனக்கு கிடைத்திருக்கிறது. இல்லந்தோறும் திருக்குறள் என்கிற அந்த திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்று சொல்றாரு. அதுக்கு கூட எப்படின்னா ஒரு இன்டர் கனெக்ட், அவர் வேற திட்டத்தை கூட சொல்லியிருக்கலாம், ஏதாவது ஒரு பாலம் கொடுங்க ரோடு கொடுங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஏன் அவர் திருக்குறள் சொல்றாருன்னா அதுலேயும் கூட மணிமொழியாருடைய அந்த எதிர்பார்ப்பை எண்ணத்தை கொள்கையை நிறைவேற்றுகிற வகையை அவரை தொகுத்து வழங்கிட்டு அவர் சொன்னார். இந்த அப்பாயின்மெண்ட்டை பத்தி சொன்னார், டைரியை பார்த்து சொல்றேன் அப்படின்னு மிக அற்புதமா, அதாவது தன்னை பொதுவா எல்லாமே மேடை பேச்சாளர் தன்னை உயர்த்தி சொல்லிக்குவாங்க, ஆனா தன்னை தாழ்த்தி கொண்டு உங்களை எல்லாம் அந்த கவனத்தை ஈர்த்து அதுல மிகப்பெரிய நகைச்சுவை பேச்சாளர் நான் சட்டமன்ற உறுப்பினர் நன்மார்ந்த அவர்கள் மிக சிறந்த ஒரு கருத்துக்களை எங்களுடைய மதுரை கலைவாளர்கள் கூட அவர் அழைப்பது உண்டு. இந்த வகையில அறிஞர் பெருமக்கள் நிறைந்திருக்கிற இந்த மேடை என்னுடைய நண்பர்கள் கார்த்திக்கும் ராஜா அவர்களும் என்னுடைய கல்லூரி தோழர்கள் காசி முனீஷ் ஹரீஷ் போன்றவர்கள் இங்கே என்னுடைய மகேஷ் போன்ற சோப்ரா போன்றவர்கள் அவரோடு ஒரு நெருங்கிய தொடர்பு பாலாஜி போன்றவர்கள்லாம் நாங்கள் தியாகராஜர் கல்லூரியில படிக்கிற காலத்திலிருந்து ஒரு நெருங்கிய தோழர்கள். அந்த வகையிலே தான் அமைச்சர் என்ற அந்தஸ்தை தள்ளி வைத்து விட்டு நண்பர் என்கிற அந்தஸ்திலே உங்கள் மனித நாங்கள் சிறு வயதிலே மதுரையிலே பிறந்து மதுரையிலே வளர்கிற போது ஒவ்வொரு விடுதிக்கும் ஒவ்வொரு பெயர் உண்டு. அமெரிக்காவில் இருக்கக்கூடிய டைசன் பெயர்கள் எல்லாம் இன்றைக்கு விடுதியிலே வைத்திருக்கிறான். ஆனால் இன்றைய நவீன காலத்திலும் கூட இந்த காலேஜ் ஹவுஸ் என்கிற அந்த பெயர் இட் இஸ் எ லேண்ட்மார்க் ஆஃப் மதுரை என்று கூட எல்லோருமே பெருமையாக சொல்வாங்க. பேராசிரியர் திருமலை அவர் சொல்ற தமிழ் புரியும் நினைக்கிறேன், ரொம்ப அழகா பேசுறேன், இன்னும் கொஞ்சம் நேரம் கேட்டுக்கிட்டே இருக்கேன். ட்ரெயின் போயிடும், அவரு தொகுத்தவர்கள் கிளம்பி எந்திரிச்சு இங்க வந்து நின்றுட்டாரு பக்கத்துல, அவர் பாட்டுல ஏதாவது ஒன்று சொல்லிட போறாரு உட்காருங்கன்னு சொல்லி. ஸோ உண்மையிலே இந்த கல்லூரி இந்த விடுதிக்கு எப்படி இந்த பெயர் வந்தது எல்லோருக்கும் வரலாறு தெரியும். ஆயுர்வேத சங்கம் இங்கே இருக்கக்கூடிய பெரியோர்கள் எல்லோருக்கும் தெரியும். முதல்ல இது ஒரு கல்லூரி விடுதியாக இருந்துதான் அதை பெற்று இது ஒரு விடுதியாக சொன்னார். இதுல பேசுகிற போது நம்முடைய பேராசிரியர்கள் பேசுகிற போது நீங்க அழகாக சொன்னார், பொதுவாக இந்த கருத்தரங்கம் பட்டிமன்றம் இதெல்லாம் நடத்துறது வந்து ரொம்ப கஷ்டம், என்னன்னா இந்த தங்க வைக்கிறது சாப்பாடு போடுறது அவங்களெல்லாம் கொண்டு வந்துருவோம், அந்த அகாமடேஷன் போர்டிங் அண்ட் லாட்ஜிங்
ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனா நம்முடைய காலேஜ் ஹவுஸ்ல ஒரு கருத்தரங்கம் என்று சொன்னால், பையை மட்டும் தூக்கி கொண்டு அறிஞர் பெருமக்கள் முகாமிடுகிற காலேஜ் ஹவுஸ் என்கிற பெயரை கேட்டிருக்கிறார். அவர் நினைத்திருந்தாலும் இந்த பெயரை மாற்றியிருக்கிறார். கல்லூரி விடுதியாக இருந்து அதற்கு பிறகு ஒரு விடுதியினுடைய இன்றைக்கு மிகப்பெரிய மதுரையிலே பெருமிசர் கூட. அதாவது மதுரை என்று சொன்னால் ஹோட்டல் இண்டஸ்ட்ரீஸ்ல இந்த மாடர்ன் மகை அருகில் இருக்கிறது, ராஜபாடி பிஸ்கட்ஸ் இருக்கிறது, கலைமகள் பேப்பர் ஸ்டோர், நம்முடைய அங்கே இருக்கக்கூடிய சுவாமி படங்கள் எல்லாம் நடராஜன் செட்டியார் அவர்கள் கொடுக்கக்கூடியவர்கள். அந்த வகையில் மல்லிகை மதுரையில் இருக்கு. எல்லாத்தையும் விட இந்த காலேஜ் ஹவுஸ் என்று சொன்னால் ஒரு சென்டர் பாயிண்ட். யாருக்காவது அட்ரஸ் தெரியல, நீங்க காலேஜ் ஹவுஸ் வந்துருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில. இதுல இன்னொன்று கூட பார்த்தீங்கன்னா, சென்டிமெண்டா இன்னும் ஒரு ஒரு நூற்றாண்டுகள் கடந்து இன்னும் கூட இந்த காலேஜ் ஹவுஸ் ஒரு ரூம் வச்சிருப்பாங்க, வர்றாங்களோ இல்லையோ, பூட்டி சாவியை கையில் வச்சிருப்பாங்க. அதுதான் நம்முடைய கார்த்தி அவர்கள் ராஜா அவர்கள் சொன்னாங்க, நான் எப்படி நடந்துகிட்டு இருக்கு, ரெனிவேஷன் எல்லாம் பண்ணியிருக்கிறீங்களே, இந்த பழமையை கொண்டு வந்து புதுமையிலே நீங்கள் இன்றைக்கு நிர்வாகம் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்லுகிற போது கூட, இன்னும் அதுல இந்த எக்கனாமிக்கல் கோட்டா, அந்த பொருளாதார நிலையிலே இன்றைக்கும் சாதாரண நிலையில் இருப்பவர்களும் உயர்ந்த நிலையில் இருப்பவர்களும் ஒரு இடத்திலே சங்கமிக்கிற இந்த கல்லூரியாக இந்த உயர்ந்து இன்றைக்கு விடுதியாக வந்து, அப்படிப்பட்டவர் எப்படி தமிழ் அறிஞராக தமிழ் செம்மலாக இலக்கியத்திலே ஆர்வம் கொண்டாங்க. பொதுவாக ஒரு விடுதியை நாம் நிர்வகிக்கிற போது என்ன நினைப்போம், அதிலிருந்து இன்னொரு விடுதி வேண்டும், இன்னொரு உணவு விடுதி வேண்டும், தங்குகிற விடுதிகள் வேண்டும் என்று, அதிலே வியாபார நோக்கத்தோடு லாப நோக்கத்தோடு இருப்பவர்கள் மத்தியிலே இப்படி ஒரு நன்முத்தாக நமக்கு மதுரைக்கு பெருமை சேர்க்கிற வகையிலே எப்படி திருக்குறள் புத்தகத்தை கையில் எடுத்துக்கொண்டு 1330 அந்த குரலையும் ஒரு சேர சொல்லுகிற இன்றைக்கு பொருளாதார நிலையிலே அவர் நினைத்திருந்தார், மதுரையிலே அவர் இன்றைக்கு தொழில் தொடங்குற காலத்திலிருந்து எத்தனையோ இந்த பக்கத்துல லாட்ஜ், இந்த ஏரியா பூரா லாட்ஜ் விடுதிகள் இருக்கிறது, அதை வாங்கியிருக்கலாம். ஆனால் அதை வாங்குவதை விடுத்து திருக்குறள் புத்தகத்தை வாங்கி இன்னொருக்கு கொடுக்க வேண்டும் என்ற காரணத்தினால்தான் இந்த முதலாம் ஆண்டு நினைவேந்தது இத்தனை அறிஞர் பெருமக்கள். ஒரு 10 லாட்ஜ் இந்த தெருவில் வாங்கி இருந்தா இத்தனை அறிஞர் பெருமக்கள் வந்திருப்பாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் திருக்குறள் புத்தகத்தை வாங்கி வாங்கி அவர் கொடுத்த காரணத்தால்தான் தமிழ் செம்மலாக அவர் பெயரை பெற்று இன்றைக்கு இத்தனை தமிழ் அறிஞர்கள் எங்களை கூட ஒரு உந்துதல் சக்தி இங்கே இந்த நினைவேந்தலிலே இந்த புகழஞ்சலிலே அவருக்கு வணக்கம் செலுத்துகிற இந்த நிகழ்விலே நாம் கலந்து கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி அவர்களிடத்திலே காலையிலே கூட ஒரு ஆய்வுக் கூட்டம், அதைத் தொடர்ந்து பள்ளி குழந்தைகளுக்கு பயிற்சி கையேடு வழங்குகிற அந்த நிகழ்வு, அதை முடித்து விமானத்தை குடித்து இங்கே வந்து இப்போ தற்போது ரயிலிலே செல்லுகிற அந்த நிகழ்ச்சி, ஏதோ அமைச்சர் பிஸியா இருக்கிற மாதிரி இந்த ப்ரோக்ராம் சொல்ல நீங்க நினைச்சிடாதீங்க. இத்தனை நிகழ்ச்சிகளுக்கு பத்தி இப்ப அண்ணன் சொன்னார்ல லண்டன்ல ப்ரோக்ராம், அந்த கதை இல்லை, அது வேற இது வேற, அந்த கதை இல்லை இது வேற கதை. சோ இந்த நிகழ்வுகளை கூட எப்படி ஒரு உந்துதல் வருகிறது, மதுரையில் இருக்கிற போது நாம் கேட்டுக்கொண்டே இருக்கிறோம் காலேஜ் ஹவுஸ் என்கிற அந்த வார்த்தையை கேட்கிறோம், மணிமொழியார் என்கிற அந்த வார்த்தையை கேட்கிறோம். இப்போது வருகிற போது அவருடைய திருவுருவ படம் புதைத்திருக்கிற அந்த போஸ்டர்ஸ்கள் எல்லாம் அங்கெங்கே ஒட்டப்பட்டிருக்க, அவருடைய முகத்திலே பார்க்கிற போது ஒரு தெய்வாம்சமாக இருக்கக்கூடிய அந்த அம்சத்தை பார்க்கிற போது, இவரை போல வாழ வேண்டும், நாம் இன்றைக்கு ஒரு முன்னுதாரணமாக நம்முடைய காட்சி அவர்களும் ராஜா அவர்களும் நம்முடைய குடும்பத்தார்கள் இங்கே இருக்கக்கூடிய மணிமொழியாரருடைய குடும்பத்தாரும் அவருக்கு கிடைத்திருக்கிற சம்பந்தி அவர்களும் அவரோடு இணைந்திருக்கிற நம்முடைய சமுதாய பொறுப்பேற்றிருக்கிற ஆயுர் வைசியார் அந்த சங்கத்தை சேர்ந்தவர்களும் எதற்காக இந்த நினைவேந்தரை எடுத்து வைத்திருக்கிறார்கள், எதற்காக இந்த புகழஞ்சலி, அவர் புகழை பாடுவது மாத்திரமல்ல, அவரை நினைவை கூறுவது மாத்திரமல்ல, அவருடைய சாதனையை எடுத்துச் சொல்வது மாத்திரமல்ல, அவரை போல் நாமும் வாழ வேண்டும் என்கிற ஒரு முன்னுதாரணத்தை புரட்சித்திறனுடைய நூற்றாண்டு விழாவை இன்றைக்கு மாவட்டம் முழுவதும் அரசு விழாக்களாக கொண்டார், 100 ஆண்டுகள் அவர் பிறந்து. ஆனால் இன்றைக்கும் அவருடைய புகழை, அவருடைய கனிவான உள்ளத்தை, கருணை உள்ளத்தை நாம் போற்றோம். அப்படி மா மனிதர்களாக இந்த கலியுகத்திலே, இந்த கலியுகத்திலே மா மனிதர்கள் நமக்கு கிடைப்பது அறிவு. அப்படி கிடைப்பவர்களை நாம் போற்றி பாதுகாப்பதும் அதிலும் நாம் தவறி கொடுக்கிறோம். இங்கே பேசுகிற போது கூட அவர்களுக்கு அவார்டு கிடைப்பது அந்த பட்டியலில் இடம்பெறவில்லை என்று சொல்கிறார்கள், கவலைப்படாதீர்கள். இங்கே கூட மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே தமிழ் செம்மல் என்கிற விருதை
பாண்டவபுரம் எடப்பாடி அவர்கள் நம்முடைய மணிமொழி அவர்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள். இனி வருகிற காலங்களிலும் மதுரை மக்களுடைய இதயத்திலே இடம் பிடித்திருக்கிற நம்முடைய திருக்குறள் செம்மல் அவர்களுக்கு நிச்சயமாக உலக போற்றுகிற புகழை அரசு சேர்த்து என்கிற உறுதியை நான் சொல்லுகிறேன். ரேஷன் கார்டு 2,50,00,000 சொன்னாரு, என புள்ளி ஒரு சரியா இருக்காங்க வேற என்னை ஒப்புதல் வாங்க, நானும் அங்க இருக்கும் ஆமான்னு சொல்லிட்டு எல்லாம் மறுக்க கூடாது. அது 1,87,00,000 இருக்குது. டபுள் என்ட்ரி டெத் கேஸ் எல்லாம் குறைச்சிருக்கிறோம். அப்புறம் சொன்னாரு சீல் அடிச்சு கொடுக்கணும், இப்ப சீல் அடிக்கிறவர்கள் ஸ்மார்ட் கார்டு வந்துருச்சு. அதனால துணைவேந்தர் அவர்களுக்கு அந்த தகவல்களை வந்து கொடுப்பது என்பது அவரை மறுத்து சொல்வதல்ல, நீங்களே சொல்லியிருக்கீங்க. அமைச்சரும் ஒப்புதல் கொடுத்து விட்டார், அமைச்சருக்கு புள்ளி ஒரு தெரியவில்லையோ என்கிற கருத்து வந்துவிடக் கூடாது. ஏன்னா ஊடக நண்பர்கள் வெளியே இருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆகவே அவரோடு இன்னும் அவரை இது போன்ற சார்ந்தவர்கள் ஒன்று கூடி எல்லோரும் அவருடைய புகழை சொல்லுகிற போது நிச்சயமாக அவருடைய வாழ்ந்த வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது. அவர் தன்னுடைய காலத்தினால் அவர் செய்த பணிக்கு மதுரை மக்கள் நன்றியோடு இருக்கிறார்கள், இந்த பகுதியிலே வாழக்கூடியவர்கள் நன்றியோடு இருக்கிறார்கள் என்பதை எடுத்துக்காட்டுகிற இந்த நினைவேந்தலிலே நானும் கலந்து கொண்டு எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் எடப்பாடி அவர்களிடத்தில் இந்த தகவலை சொல்லுகிற போது நானும் அவரோடு இந்த நினைவேந்தலிலே அவருக்கு புகழஞ்சலி செலுத்துகிறதிலே என்னுடைய கருத்தையும் நீங்கள் பதிவு செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். ஆகவே அவருடைய கருத்தையும் இந்த நேரத்திலே பதிவு செய்து இந்த நினைவேந்தல் புகழஞ்சலி கூட்டம் தொடர்ந்து அவருடைய புகழை பரப்புகிற எந்த நிகழ்வாக இருந்தாலும் அதிலே இந்த அழைப்பதிலே எங்களுடைய பெயர் இடம்பெறவில்லை என்றாலும் நாங்கள் நிகழ்வுகளை இடம்பெறுவோம் என்று சொல்லி எங்களை 2 தினங்களுக்கு முன்பாக அழைத்த என் அருமை சகோதரர் ராஜா அவர்களுக்கும் கார்த்திக் அவர்களுக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் இங்கே இருக்கிற சான்றோர்களுக்கும் ஏன்னா அனைவருடைய பெயரில் ஏற்கனவே ஒரு பெரிய லிஸ்டே கொடுத்துருக்கிறாரு. இதெல்லாம் வாஸ்தவம்னா நீங்க எந்திரிச்சு போயிருவீங்க, நான் மட்டும்தான் வாழ்த்துட்டு இருக்கணும். அவை வந்திருக்கின்ற சான்றோர் பிரிவுகள் என்னுடைய அவர் தேவந்தர் காலேஜ் ஸ்டூடெண்ட் பேசும்போதான் சொன்னாங்க, சூப்பர் சீனியரா இருக்காரு, எங்களுடைய கல்லூரி முதல்வர் அருணகிரி ஆரம்பிக்கிறார், ஞான சம்பந்தம் வந்து கொண்டிருப்பதாக தகவல்களை சொல்லியிருக்கிறார்கள். நானும் தியாகராஜன் கல்லூரியில பிகாம் படித்து அதற்கு பிறகு மதுரை சமூக அறிவியல் கல்லூரியை படித்து மதுரை சட்டக்கல்லூரியை படித்து புரட்சித்துறை அம்மாவுடைய கருணையினாலே 3 துறைகளுக்கு தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய அமைச்சராகவும் விளையாட்டு மற்றும் இளைஞர் நலத்துறை அமைச்சராகவும் தற்போது வருவாய்த்துறை தேர்தல் மேலாண்மை அமைச்சராகவும் பணியாற்றி வந்த ஒரு மாற்றம் இல்லாமல் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் இங்கே வரைய தந்திருக்கிறார் என்ற பெருமையோடு சொன்னார்கள். வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சராக நானும் நம்முடைய மதுரைக்கு கிடைத்த அருள்கொடையாக இருக்கிற திருக்குறள் செம்மல் மணிமொழியினாரின் புகழஞ்சலிலே அவருடைய புகழை பாடுகிற அந்த நிலையை நான் பெரிதாக போற்றி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி. சார்பாக இப்பொழுது ஏற்புரையாற்றுகின்ற நிகழ்ச்சி இருக்கிறது. தயவுத்து அறிஞர் போக அமர்ந்திருக்குமாறு அன்போடு வேண்டி கேட்டுக் கொள்கிறோம். மீண்டும் மீண்டும் எங்களுடைய அன்பான வணக்கத்தை மாண்புமிகு அமைச்சருக்கு. சிறப்பாகவும் பெருமையாகவும் எங்களுடைய மனக்குறைகள் எல்லாம் கொடுக்கிற வகையில் இது உரையாற்றி சென்றிருக்கிற அமைச்சர் பெருமகனாருக்கு மீண்டும் நன்றியை சொல்லி இந்த நிகழ்வுகளை கலந்து கொண்டிருக்க ஆயுத வைசிய மஞ்சள் ஆயுத வைசிய சங்கத்தின் சாரிசார் சேர்ந்த மேலாள் நகராட்சி மன்ற தலைவர் அருமையண்ணன் போஸ் அவர்கள் ஒரு சில மணித்திற்கு வாழ்த்துமாறு கேட்டுக்கிறோம். நிறைவாக டாக்டர் அனுராதா கணேசன் அவருடைய குடும்பத்தின் சார்பான ஏற்புரை இருக்கிறது. தாய் உருந்த அறிவியல் பெருமக்கள் அமர்ந்திருக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் உணவு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே இருந்து உணவு தீசமாக கேட்டு முன்னாள் நகராட்சி தலைவர் ஆயிரம் வருஷ சங்கம் சேர்ந்த அன்புக்குரிய பெருமானா அண்ணன் போஸ் அவர்களை சில மணித்துகள் மாற்றமா அன்போட அவையில் இருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் மேடையில் இருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் தமிழ்நாடு ஆயுர் வைசிய சங்கத்தின் சார்பாக வணக்கத்தை உறுதாக்கிக் கொள்கின்றேன். இந்த அவையிலே மிகச்சிறப்பாக நம்முடைய தலைவர் அவர்களுடைய நினைவேந்தல் புகழஞ்சிகளை பேசுகின்ற பொழுது அவருடைய பொது வாழ்க்கையிலே இலக்கியத்தையும் ஆன்மீக
ஆன்மீகத்தையும் திருக்குறளையும் அவர் எந்த அளவுக்கு நேசித்தாரோ வாசித்தாரோ அதே அளவுக்கு தமிழ்நாடு ஆயுர வைசிய சங்கத்தை அவர் பேணி பாதுகாத்தார் என்ற ஒரு செய்தியை நான் சொல்ல கடமைப்படுகிறேன். ஒரு நாணயத்தினுடைய இரு பக்கங்கள், ஒரு பக்கம் திருக்குறளுடைய பேரவை செய்திகள் இங்கே ஒப்படைக்கப்பட்டது, தமிழ்நாடு ஆயுர வைசிய சங்கத்தினுடைய அந்த செய்தியை சொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கு. மிகுந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆயுர வைசியர்கள் என்றால் என்ன? பலருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆயுர வைசியர்கள் காவேரி பூம்பட்டினத்திலிருந்து தொடங்குகின்றது அவருடைய அந்த வரலாறு. காவேரி பூம்பட்டினத்திலிருந்து அந்த சோழ பேரரசிடம் கொடுத்து தொடங்கிய அந்த ஆயுர வைசிய பெருமக்கள் அன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியிலே அவர்கள் புலம்பெயர்ந்து இந்த தென் மாவட்டங்களுக்கு வருகிறதுதான் ஆயுர வைசியர்கள். ஆயுர வைசியர்கள் என்றால் சுருக்கமாக சொல்லணும்னா செட்டியார்கள் அப்படின்னு சொல்லணும். செட்டியார்கள்ல நாட்டுப்பட்ட செட்டியார் என்று சொல்லக்கூடிய அந்த காரக்குடி அந்த ஏரியாவில் உள்ளவங்க இல்லை. இவர்கள் ஆயிரம் கோத்திரங்களை கொண்ட ஆயுர வைசியர்கள், 18 பிரிவுகளை கொண்ட ஆயுர வைசியர்கள். இப்பேற்பட்ட இந்த சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களுடைய வாணிபமே இவர்களுடைய தொழில். வணிகத்திலே திறந்து அவர்கள் வாழ்ந்த அந்த வரலாறு தனி ஒரு வரலாறு. அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தினுடைய காலகட்டத்திலே 18 பிரிவுகளையும் உள்ளடக்கி இந்த சமுதாயத்திற்கு தலைமை தாங்கி அனைத்து பிரிவினரும் ஒன்று சேர வைத்து அவருடைய பெருமையை உலகறிய செய்த மா மனிதர் தான் நம்முடைய மணிமொழியினார். மதுரை, பரமக்குடி, ராமநாதபுரம், காரக்குடி, தேவகோட்டை, சிதம்பரம், திருச்சி, சென்னை, இது போக மலேசியா, சிங்கப்பூர், இப்படியெல்லாம் பெருமைக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்த அந்த சமுதாயத்தினுடைய ஒரே தலைவராக அவர் இருந்த காலத்திலே அவருடைய அந்த தலைமை பண்பினால் ஆயுர வைசிய சமுதாயத்தை அனைத்து அரசியல் தலைவர்களும் பெருமையோடு பார்க்கின்ற ஒரு பார்வைக்கு தலைமை தாங்கிய தலைமகனாக தான் அவர். ஆயுர வைசிய சமுதாயத்திலே வணிகத்தை மட்டும் கொண்டிருந்த அவர்கள் அரசு துறையிலையும் அரசியல் துறையிலும் வளர வேண்டும் என்று பலரையும் ஊக்கப்படுத்தினார். போடி தொகுதியிலே கே எம் சுப்பிரமணியம் என்று அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டது அவர் ஆயுர வைசியர். அருப்புக்கோட்டை தொகுதியிலே வைச்சப்பனை நீங்கள் அறிந்திருப்பீர்கள், அவர் ஒரு ஆயுர வைசியர். அதே போல பிரம்மக்குடி நகராட்சியிலே ஒரு ஆயுர வைசியராக நான் ஒரு சேர்மனாக இருந்திருக்கிறேன். இந்த ஆயுர வைசிய சமுதாயத்தில் இவர்களெல்லாம் இந்த பொறுப்புக்கு வருகின்ற பொழுது அவர்களுக்கு ஊக்கத்தையும் உற்சாகத்தையும் அளித்தவர் நம்முடைய தலைவர். இப்படிப்பட்ட ஒரு சமுதாய தலைவர் நம்முடைய ஆயுர வைசிய சமுதாயத்திற்கு கிடைத்திருக்கின்றது. அவருடைய வழியிலே நாம் தொடர்ந்து களத்திலே வணிகத்திலும் நம்முடைய ஆட்சித் தொழிலும் அரசியல் தொழிலும் நாம் வளர வேண்டும் என்று ஆர்வப்பட்டார். அதிகமாக அந்த சமுதாயத்திற்கு உழைத்திட்டார். அவருடைய உழைப்பிலே ஆயுர வைசிய சமுதாயம் இன்றைக்கு ஓபிசியாக தமிழ்நாடு சட்டமன்ற தமிழக அரசிலே இருக்கின்ற பொழுது மத்திய அரசிலே எம்பிசியாக இருக்க வேண்டும், மிகவும் பெற்போட்டோராக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த ஆயுர வைசிய சமுதாயத்தைச் சேர்ந்த மாணவ செல்வங்கள் உயர்கல்வியை அடைவதற்கும் அரசு துறையிலே அவர்கள் அமர்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கும் என்பதற்காக நம்முடைய மதுரை தொகுதியிலே நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட அத்தனை அரசியல் கட்சி தலைவர்கள், அத்தனை சட்டமன்ற தொகுதியில் உறுப்பினர்களின் அரவணைத்து அது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கலாம், மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கலாம், ஜனதா தளமாக இருக்கலாம், காங்கிரஸ் பேர் இயக்கமாக இருக்கலாம், அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கலாம், இப்படி அனைத்து அரசியல் தலைவர்களும் இந்த காலேஜ் அரசிலே அமர்ந்து
சட்டமன்றத்திலும் நாடாளுமன்றத்திலும் அவையிலே பேசுகின்ற வாய்ப்பு தலைவர் நான் கிடைத்தது என்பது ஒரு வரலாறு. இப்படிப்பட்ட நல்ல தலைவர் ஆயிரம் விஷய சமுதாயத்துக்கு உலகத்தில் இருக்கின்ற ஆயிரம் விஷயங்களெல்லாம் அடையாளப்படுத்துகின்ற அளவிற்கு அவர் உழைத்திருக்கின்றார். இந்திய பாராளுமன்றத்தை நாம் பார்ப்போமானால் அங்கே அசோக சின்னம் என்பது தெரியும். இந்திய குடிமக்கள் அசோக சின்னத்தை கொட்ட இந்திய அரசு என்று அறிவிப்பார். அதே போல ஆயிரம் விஷய சமுதாயத்திற்கு அசோக சின்னமாக இருக்கின்ற நம்முடைய மரியாதைக்குரிய தலைவருடைய புகழை நாம் என்றென்றும் சூரியனும் சந்திரனும் இருக்கும் வரைக்கும் அவருடைய வழியை நடப்பவன கூறி நன்றி பாராட்டி அமர்கிறேன்.